இன்றைய தினத்திலே சியோன் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். வேத புஸ்தகத்திலே சியோன் என்பது மிக சந்தோஷமான வார்த்தை, மிக ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. சியோன், அந்த சியோன் என்பது மூன்று காரியங்களை நமக்கு காட்டுகிறது. அதை குறித்து நாம் பார்க்கலாம். சங்கீதம் 128:5 சொல்லுகிறது, கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சியோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறார். அப்போ இந்த சியோன் என்கிற வார்த்தையில் மூன்று அர்த்தங்களை நாம் தியானித்து நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக்கிக் கொள்வோம். முதலாவதாக, இந்த சியோன் என்பது இஸ்ரவேலிலே யூதா அல்லது யூதேயாவிலே இருந்த எருசலேம் பட்டணத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பகுதிக்கு பேர் தான் சியோன். ஹலலூயா. அந்த எருசலேம் என்கிறதான பட்டணத்திலே சுற்றி மலைகள். நம்ம சேலம் வந்தால் எனக்கு எப்போ அதான் ஞாபகம், சேலத்தை சுற்றி மலைகள். எனக்கு எப்போ ஒரு சந்தேகம், அப்போ யாரோ அங்கே எருசலேமை தெரிஞ்சவங்க தான் சேலத்துக்கு பேர் போட்டிருக்காங்க. எருசலேம், இது சேலம், பார்த்தீங்களா? அப்போ அதுக்கு சரித்திரம் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. மலைகள் சூழ்ந்த பட்டணம் எருசலேம். அந்த எருசலேமில் ஒரு மலை தான் சியோன் மலை. அந்த எருசலேம் பட்டணத்துக்குள்ளேயே, பட்டணத்தினுடைய ஒரு ஓரத்திலே இருக்கக்கூடியது தான் இந்த சியோன் மலை என்று சொல்லுவது. அதை குறித்து 1 நாளாகமம் 11 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அங்கே அந்த சம்பவம் ஒன்று அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனியுங்கள். பின்பு தாவீது இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட எபூஸ் ஆகிய எருசலேமுக்கு போனான். எபூசியர் அத்தேசத்தில் குடிகளாயிருந்தார்கள். அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரம் ஆயிற்று. அல்லேலூயா. 7 வசனம், தாவீது அந்த கோட்டையில் வாசம் பண்ணினபடியால் அது தாவீதின் நகரம் எண்ணப்பட்டது. அல்லேலூயா. ஸோ இப்பொழுது எழுத்தின்படி இந்த பூமியிலே இருக்கக்கூடிய இந்த சியோன் என்பதை நாம் பார்க்கிறோம், எருசலேம் பட்டணத்தினுடைய ஒரு பகுதி. இந்த தாவீது இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாக மாற்றப்பட்ட பொழுது அவர் இந்த எருசலேமை முக்கியப்படுத்த ஆரம்பித்தார். சவுல் காலத்தில் எருசலேமுக்கு முக்கியத்துவம் இல்லை, ஆனால் தாவீது ராஜ்யபாரம் ஏற்றவுடனே எருசலேமை அவர் கண் வைத்தார். அது ஒரு தேவனுடைய ஒரு பெரிய திட்டம். அல்லேலூயா. பாருங்க, இந்த எருசலேம் என்கிறது உலகத்தில் நிறைய பட்டணங்கள் இருந்தாலும் அது தேவன் தெரிந்து கொண்ட ஆபிரகாமின் சந்ததியுடைய ஒரு தலைநகர் பட்டணம். அது எப்போ தாவீதின் காலத்தில் தான் அது முக்கியத்துவம் பெற்று வருகிறது. சவுல் காலத்தில் அந்த பேரை உச்சரிக்கப்படலை, அது இல்லை, அது இல்லைன்னா இடம் இருந்துச்சு, அதை பற்றி சொல்லப்படலை. அப்போது தாவீது என்ன பண்ணுகிறான், அவனுக்கு ஒரு தேவ நடத்துதல், அவனுக்கு அந்த இடத்தின் மேலே ஒரு வாஞ்சை, எருசலேமுக்கு போகிறான். அங்கே இந்த எபூசியர் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தார் உள்ளே இருக்கிறார்கள். இது எப்படி இருக்கிறார்கள், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசம். அப்போ ஆபிரகாம் அங்கே கால் மிதித்து நடந்து இந்த இடத்துல எல்லாம் சுதந்திரித்தார், அதில் எருசலேமும் உண்டு. ஆனால் அடுத்தது யோசுவாவின் தலைமையிலே இவர்கள் கானானை சுதந்திரிக்கும்படி உள்ளே வரும்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் வந்து எல்லாரையும் துரத்திடணும், இவங்கெல்லாம் ஆக்கிரமிப்பாளர்கள், இது தேசம் உங்களுடையது, உங்கள் ஆபிரகாம் காலத்திலே நான் வாக்கு பண்ணிட்டேன், இப்போ இவ்வளோ தலைமுறைகள் தாண்டி வந்துட்டீங்க, இது வரைக்கும் நீங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தீங்க, இப்போ தான் நீங்கள் விடுதலையாகி இங்கே வந்திருக்கீங்க, மோசே மூலமாக 40 வருஷம், அடுத்த ஒரு தலைமுறை அங்கே போச்சு வனாந்திரத்தில், அதுக்கடுத்த தலைமுறை இங்கே வருது யோசுவாவின் காலத்தில். அப்போ சொல்லப்பட்ட வார்த்தை இதில், இந்த தேசம் முழுவதும் உங்களுக்குரியது, இன்னைக்கு நேற்றைக்கு இல்லை, உங்கள் ஆபிரகாம் பிதா காலத்திலே உங்களுக்கு கொடுத்தாச்சு,
ஆனால் இவ்வளோ காலமாக இவங்க ஏறி உட்கார்ந்துருக்கிறாங்க, இவங்க ஆக்கிரமிப்பாளர்கள், ஏழு விதமான ஜனக்கூட்டங்கள் அல்லது ஜாதிகள் இருக்கிறார். அப்போ இந்த ஜனக்கூட்டங்களை நீங்கள் துரத்தி உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சுதந்திரித்து கொள்ளணும். அதான் யோசுவா காலத்தில் நடந்தது. அதே வேளையில் ஆண்டவர் சொன்னால், நீங்கள் யாரும் துரத்தாமல் இருந்தீங்களோ அவங்க உங்களுக்கு தொந்தரவாக இருப்பாங்க, அவங்க கண் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாக இருப்பார். அப்போ பாருங்கள், எல்லாரையும் துரத்தணும், துரத்தாமல் இருந்தால் அவங்க உங்களுக்கே தொந்தரவாக மாறிவிடுவார்கள். ஆனால் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, நீங்கள் எல்லாரும் அந்த எல்லா ஜனங்களுக்கு விரோதமாக தைரியமாக போகலாம். நீங்கள் போகும்போது கர்த்தர் உங்களுக்கு முன்னாலே போய் யுத்தம் செய்து ஜெயம் தருவார். அல்லேலூயா. அந்த யோசுவாவுடைய யுத்தத்தில் ஒரு காரியத்தை பார்க்குறோம், சில இடத்துல இவங்க வந்து புறப்பட்டு போகும்போது ஆண்டவர் குளவிகளை அனுப்புவாராம். எப்படி இவங்க யுத்தம் பண்ண போகிறது முன்னாடி ஆண்டவர் எந்த சேனையை அனுப்புனார், குளவிகள் தெரியுமா? இங்கே என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல, கொட்டு பயங்கரமான, ஆமாம் அது பயங்கரம், குளவிகள்னு சொல்கிறது அதில் கொஞ்சம் கூடுன ஐட்டம். இந்த சேனையை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, அனுப்பி சத்துருக்களை துரத்தி இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய வாக்கு தத்தம் இருக்கிறது, அதுக்கு மேலே நீ போனால் போதும் உனக்கு முன்னால் கர்த்தரே நின்று யுத்தம் பண்ணுவார். அப்படி இருந்தும் நீ யாரையாவது துரத்தாமல் விட்டு வைத்தால் அவங்க உங்களுக்கு காலாகாலம் யாராக மாறிடுவாங்க. அதில் ஒன்று தான் இந்த பார்ட்டி. இந்த எருசலேமில் சியோன் மலையை பிடித்து கொண்டிருந்தது யாரு, இந்த எபூசியர் என்கிற அந்த ஏழு கூட்டத்தில் ஒன்று. ஏதோ இவ்வளவு காலமாக அவங்கள யாரும் துரத்தலை. அப்போ யோசுவா காலத்திலேருந்து தாவீது காலம்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் எத்தனையோ தலைமுறைகள் வந்தாச்சு. ஆபிரகாம் காலத்திலேருந்து தாவீது காலம்னு சொல்லும்போது ஏன் எவ்வளோ தலைமுறைகள். ஆனால் பாருங்கள், இப்போ தாவீது பொறுப்படுக்கிற வரைக்கும் அந்த ஜனங்கள் சத்துருக்கள் அந்த சியோன் கோட்டை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஆக்கிரமித்து பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தாவீது வந்து எருசலேமை பிடித்து இது பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, எல்லாம் சரிதான்ப்பா, நீ சியோன் கோட்டைன்னு என்ன செய்ய முடியாது, தொட முடியாது, நீ இதுக்குள் வர முடியாது, பயங்கர கோட்டையாக நாங்கள் உள்ளே இருக்கிறோம், இதுக்குள்ளே நீ என்ன செய்ய முடியாது, வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற முடவர்களே உன்னை என்ன பண்ணிடுவாங்க, துரத்திடுவாங்க அப்படின்னு பேசினாங்க. தாவீது அவன் போய் அதை முறியடித்து அதை பிடித்தான். அல்லேலூயா. பிடித்தது மட்டுமல்ல, அதை தன்னுடைய வாசஸ்தலமாக்கினான். அப்போ சியோன் கோட்டை தாவீதின் நகரமாக மாறிட்டு, அது தாவீதின் வீடு. அல்லேலூயா. தாவீதின் வீடு. ஆனா எருசலேம் தேவாலயம் சாலமோன் கட்டினார் தாவீதுடைய மகன், அது சியோன் மலையில் இல்லை, புரியுதா? அது எருசலேம், எருசலேமிலே தேவாலயம் கட்டப்பட்டது, சியோன் மலை அதுக்கு பக்கத்தில் அந்த பக்கம் இருக்கிறது. நம்ம பல வேளை என்ன நினைக்கணும், சியோன் மலைக்கு மேலே தான் எருசலேம் தேவாலயம் இருக்கு அப்படின்னு பொதுவா நம்ம மைண்ட்ல அப்படி ஒரு செட்டப். அப்படி அல்ல, சியோன் மலை என்பது அவருடைய வீடு, ராஜாவுடைய வீடு, அரண்மனை. ஆலயம் இருக்கிறது வேற. அப்போ இது இது ஒரு முக்கிய பாயிண்ட் என்ன, நான் பின்னால் அதை கொஞ்சம் விளக்கி சொல்லணும். அதுக்கு தான் வேத அறிவும் உங்களுக்கு வருவதற்காக. அப்போ சியோன் மலை என்பது ராஜாவின் வாசஸ்தலம், எருசலேம் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம் இருந்த இடம். இந்த வார்த்தையை நல்லா மனசில் வச்சுக்கிடுங்க, தேவனுடைய வாசஸ்தலம் ஆலயம் எருசலேமில் இருந்தது, ராஜாவுடைய வாசஸ்தலம் சியோன் மலையில் இருந்தது. சங்கீதம் 2:6, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோனில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். அல்லேலூயா. அதான் தாவீது ராஜா. தாவீது ராஜாவை கர்த்தர் சியோனிலே, பரிசுத்த நகரமாகிய சியோனிலே அபிஷேகம் பண்ணி வைத்தேன். இந்த பைபிளில் நம்ம சியோனை குறித்து படிக்கும் பொழுது சிலவில் பார்த்தீங்கன்னா மொத்த எருசலேமுக்கும் சியோன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அது ஒரு பார்ட்டு தானே. ஈரோட்டில் இந்த பக்கம் சோலார்ன்றீங்க, அப்படி தானே, ஈரோட்டில் இந்த பக்கம் சோலாருங்கிறீங்க. சில வேளை இதை ஈரோடுன்னே சொல்லிடுவோம், சோலார்னு கரெக்டாக சொல்ல மாட்டோம் இல்லையா. சில ஈரோடுன்னு சொன்னாலும் இது ஓகே தான், இதுவும் ஈரோட்டில் உள்ள பகுதி தான். சில வேளை சோலார்னு சொல்லுவோம், சோலார்னு சொன்னால் நான் முதல்லலாம் சோலார்னா என்னதோ பெரிய அகிலாண்டம் போல சோலார் அப்படின்னு நினைக்கிறது, பார்த்தா இங்கே ஒரு இடம் சோலார். அதே மாதிரி தான் எருசலேம் சியோன். அப்போ சியோன் என்று பைபிளில் நம்ம படிக்கும்போது சில விஷயங்கள் மொத்த எருசலேமுடைய விஷயத்தை சேர்த்து சொல்லும், அதனால கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் படித்து பார்க்கறதுக்கு. ஆனால் நமக்கு அடிப்படையாக இந்த ஒரு ஐடியா நமக்கு இருக்க வேண்டும்.
சரி, இதுதான் எழுத்தின்படி அந்த சியோன் உடைய விஷயம். அடுத்து பாருங்கள், இரண்டாவதாக இந்த சியோன் என்பது சபையை குறிக்கிறது. ஞான அர்த்தமாக, ஆவிக்குரிய அர்த்தமாக சியோன் என்பது எதை காட்டுகிறது? சபையை காட்டு. அப்படி நிறைய வசனங்கள் இருக்கு. சியோன் என்கிற வசனங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அதிகமான வசனங்கள் சியோன் சியோன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வந்து சபையை குறித்த தீர்க்க தரிசனங்களாக, சபையை குறித்த வருங்கால வெளிப்பாடுகளாக சியோன் என்று நிறைய சொல்லி இருக்கிறது. இந்த இரண்டாவது குறிப்பிலே நம்மை குறித்து நாம் பார்க்கிறோம். முதல்ல ஒரு சரித்திர குறிப்பு, இப்போ நாம் சபையாகிய சியோனாக என்ன செஞ்சிருக்கிறோம், கூடியிருக்கிறோம், நாம் கூடி வருகிறோம். அப்ப இந்த பைபிள்ல இந்த சியோனை குறித்து சொல்லியிருக்கிற பல விஷயங்கள் இன்றைக்கு சபைக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. 1 பேதுரு 2:6 சொல்லுகிறது, இது தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதாய் இருக்கிற மூலைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அஸ்திபாரமாகிய ஒரு மூலைக்கல், அது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ளப்பட்டவர், விலையேற பெற்றவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மூலைக்கல்ல எங்க வைக்கிறேன், சியோன்ல வைக்கிறேன். அப்போ இது சபையை குறித்து சொல்லி இருக்கிறது. இதோடு கூட சேர்ந்த ஒரு வசனம் எபேசியர் 2 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இதுதான் சபையை குறித்த தெளிவான வார்த்தை. அப்போ இயேசு கிறிஸ்து என்கிற மூலைக்கல்லை சியோனில் வைக்கிறேன்னு அந்த வசனத்துல சொல்றாரு. எபேசியர்ல பார்க்கும் பொழுது தெளிவா தெரியுது, அது நாம் தான், நாம் எல்லாரும் சேர்ந்து கட்டி எழுப்பப்பட்டு வருகிற அந்த சபையை தான் சியோன் என்று அவர் கூறினார். அப்ப இந்த சியோனுக்கு மூலைக்கல் ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. அதுல ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன், அதோடைய அர்த்தம் என்ன? இந்த மூலைக்கல் என்பது இந்த காலத்துல இப்ப எல்லாம் பில்லர் போட்டு கட்டடம் கட்டின பிறகு இதெல்லாம் பெரிய இதா தெரியாது நமக்கு. ஆனா அந்த காலங்கள்ல அந்த ஒரு அஸ்திபாரம் கட்டுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த பாயிண்ட்ல தான் இந்த மூலைக்கல் என்று சொல்லுவது, அதை கரெக்டா வைப்பாங்க. எல்லா மூலைகளும் அப்படிதான், ஆனாலும் முதல்ல வைக்கிறது அதுல இருந்து தான் அந்த இதெல்லாம் கரெக்டா வரும். இல்லைன்னா மெஷர்மெண்ட் தப்பி போகும், அப்புறம் கோணலா போயிடும், நிறைய பிரச்சனை உண்டு. சோ மூலைக்கல் ரொம்ப முக்கியம். சபைக்கு மூலைக்கல் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்புறம் அஸ்திபாரம் வந்து தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும். அதுக்கு மேல நம்ம எல்லாரும் இப்பொழுது ஆவியினாலே ஜீவனுள்ள கற்களாக நம்மை வைத்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, கட்டி கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் இதுல நான் சொல்ல வருகிற விஷயம், அந்த ஒரு பிரையாரிட்டி கொடுக்கணும். அந்த ஒரு என்ன சொல்றது, வரிசை கிரம மதிப்பு, அதான் பிரையாரிட்டி. வரிசை கிரம மதிப்பு கொடுக்கணும். சபை என்று சொன்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் யாருக்கு தான் மதிப்பு கொடுக்கணும்? இயேசு. அல்லேலூயா. ஆண்டவர் இல்லாமல் சபை இல்லை. அவர் சபைக்கு தலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தலைவர் என்றல்ல, என்ன சொல்லி இருக்கு, ஹெட், ஹெட், தலை, தலை. இப்ப தலை இல்லாம சரீரம்னா அது எப்படி? அதனால தலை, சபை சரீரம் என்றால் இயேசு தலை. அப்போ ரொம்ப முக்கியமா நாம அந்த கணம் அவருக்கு எப்பவும் கொடுக்கணும். சபை என்றைக்கு இயேசுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை குறைத்து மனிதர்களுக்கு அல்லது வேறு சில காரியங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறதோ அன்றைக்கு சபை பலவீனப்பட ஆரம்பிக்கும். சபை வந்து இயேசுவாகிய மூலைக்கல், ரெண்டாவது தான் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரர் இல்லையா. முதல்ல நம்ம யாரை கனப்படுத்தணும், இயேசுவை, கர்த்தரை கனப்படுத்தணும். அதற்கு ரெண்டாவது ரேங்க்ல யாரை நம்ம கனப்படுத்தணும், ஊழியக்காரர்களை கனப்படுத்தணும். அதுக்கு பிறகு நம்ம எல்லாரும் ஜீவனுள்ள கற்கள் என்று கற்கள் ஆகிய நம்மை கொண்டு ஆண்டவர் என்ன பண்றார், கட்டி எழுப்புறார்.
சோ இந்த கவனம் இன்றைக்கு பாருங்கள், நான் குறை சொல்வதில்லை, ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கா சில காரியங்களை சொல்லணும். இன்றைக்கு சில இடத்துல சபைன்னு சொன்னாலே ஒரு இந்த உள்ள இருக்கிற அலங்காரம், உள்ள இருக்கிற சில காரியங்கள் இதைத்தான் பெருசா பாக்குறாங்க. சில வெளித்தோற்றத்தை பார்ப்பாங்க, கோபுரம் அப்படி இப்படி அது பார்ப்பாங்க. சிலர் வந்து உள்ள வந்தாச்சுன்னா கம்ஃபர்ட் இருக்கா, ஏசி இருக்கா உங்க சர்ச்சில், மியூசிக் எப்படி இருக்கு, அதெல்லாம் பார்ப்பாங்க. எல்லாம் நல்லதுதான், இருந்தா எல்லாமே நல்லதுதான். ஈரோட்டில் அடிக்கிற வெயிலுக்கு ஏசி இருந்தா நல்லது தானே என்ன? ஆனா அதெல்லாம் விஷயம், நம்ம சபைக்கு வர்றது இந்த மாதிரி காரியங்களை முன்வைத்தல்ல. இன்னும் சிலர் என்ன பண்ணா, அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சு வச்சுக்கிறாங்க. சபைக்குள்ள வரும்போது எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்கள் பழகிறோம், அது சிலர் ரொம்ப பழகிடுறாங்க. அவங்க சர்ச்சுக்கு வர்றதே நோக்கம் அந்த அக்காவை பார்க்கணும், அந்த அண்ணன், அந்த அக்கா, அவங்க இவங்க. அப்ப இயேசு போயிட்டார், இயேசு மூலம்தான் சபைக்குள்ள வந்தீங்க. ஆனா இப்ப உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைனாலே யாரும் ஞாபகம் வருது? யோசித்துக்கிடுங்க, அதெல்லாம் அவங்க பார்க்கணும், இவங்களை பார்க்கணும். இதுதான் அந்த டைவர்ஷன். அவங்களெல்லாம் பாருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, நம்ம சகோதரங்களா நல்ல அன்பா ஐக்கியமா இருக்கணும். அதே வேளையில அந்த அங்க மூளைக்கல் விட்டுறக்கூடாது இல்ல, அதுதான். சில இடத்துல பாருங்க, ஊழியக்காரர் ஓவரா, எங்க ஐயா ஜபிச்சாரு, எங்க ஐயா தொட்டாரு, எங்க ஐயா ஊதுனாரு, எல்லாத்துக்கும் ஐயா தான், ஐயா ஐயான்னு சொல்லி இயேசுவே என்ன செய்தாச்சு போம். அதனால நம்ம எல்லா விஷயத்திலும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த சியோனில் திட அஸ்திபாரம் யாரு தான், மூளைக்கல் யாரு, இயேசு தான். சியோனிலே மூளைக்கல்லாய் வைக்கிறேன்னு சொன்னார். ஸோ நம்ம சபையில எப்பவுமே என்னதான் நடக்கட்டும், சபை செலவுல உயர்வான நிலையில போயிட்டு இருக்கும், செலவுல பள்ளத்தாக்கலும் போகும். சபைக்கு நெருக்கங்கள் உண்டு. பைபிள்ல உள்ள ஒவ்வொரு சபைகளை குறித்து, ஒவ்வொரு பட்டணங்கள்ல இருந்த சபைகளை குறித்து படிக்கிறோம். சில சபைகளில் ரொம்ப மேன்மையும் படிக்கிறோம், சில வேளைகளில் ரொம்ப உபத்திரவங்களையும் படிக்கிறோம். எல்லாம் உண்டு. எதன் நடுவிலும் இயேசு மூலைக்கல் என்பதுல நம்ம ரொம்ப கிளியரா இருக்கணும். இயேசுவிலே கட்டப்பட்டவர்களாக நாம் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சில சர்ச்சில் சோசியல் சர்வீஸ் நடக்கும், சமூக சேவைகள், ஏதாவது உதவிகள். அப்போ சிலர்லாம் அந்த ஒரே கவனத்தில் நிற்கிறார்கள், அதல்ல. அதெல்லாம் சபையில் நடந்தாலும் இயேசு, இயேசுக்காக நான் சபைக்கு வர்றேன், இயேசு இயேசுவோடு நான் ஒரு நாள் போய் சேரணும், அவரோட வாழணும், அதுக்கு தான் நான் சபைக்கு வர்றேன். இந்த கவனம் எப்பொழுதும் நமக்கு இருக்கட்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இப்பொழுது சபையை குறித்து, இந்த சியோன் ஆகிய சபையை குறித்து நிறைய வசனங்கள் இருக்கு பைபிள்ல. ஒன்னு ரெண்டு எனக்கு உள்ளத்தில் பட்டதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எரேமியா 51:10 சொல்லுகிறது, கர்த்தர் நம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார், நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் செயலை சியோனில் விவரிப்போம், வாருங்கள். அல்லேலூயா. அப்ப சியோனில் கர்த்தருடைய சபையில் என்ன செய்யணுமா? கர்த்தரின் செயலை விவரிப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த சியோனுக்குள் வந்திருக்கும் பொழுது, இந்த சியோனுக்குள் வர ஆரம்பித்த பிறகு உங்க வாழ்க்கையில நடந்த கர்த்தரின் செயல்கள் என்ன, அந்த கர்த்தரின் செயல்களை நீங்கள் விவரிக்கின்றீர்களா, அதை எடுத்துரைக்கின்றீர்களா? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்த கிரியைகளுக்கு ஒரு அளவே கிடையாது. வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறார், பொருளாதார தேவைகளை ஏகோபா ஈரே தேவன் சந்தித்திருக்கிறார், பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கிறார், கலக்கத்தை மாற்றி நமக்கு பல வேளைகளில் சமாதானத்தை இயேசு தந்திருக்கிறார். ஆமென். முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடிய எத்தனையோ சூழ்நிலைகளில் புதிய ஆரம்பத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். இப்படிப்பட்டதுதான் கர்த்தரின் செயல்கள், செய்கைகள். ஆமென். மனுஷன் செய்ய முடியாது, மனுஷனை முடியாதுன்னு கைவிடுவான், அங்கே கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். ஆமென். லாசருவை போல நாலு நாள் ஆகி போச்சு, நம்பிக்கைய போச்சு, ஆனாலும் கர்த்தர் அதுக்கு பிறகு கிரியை செய்தார். ஆமென். ஆண்டவர் அப்படித்தான் செய்கிறார், கர்த்தரின் செயல்கள். இது இனி ஆகாதுன்னு சொல்லும் பொழுது அந்த ஆகாது என்று தள்ளப்பட்ட மனுஷனையே நல்ல மனுஷனா மாற்றி இருக்கிறார். ஆமேன். எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர்கள், ஆனால் அவர்களை முதன்மையானவர்களாய் மாற்றி இருக்கிறார். ஆமேன். பிறர் கையை ஏந்தி இருந்தவர்கள் இன்றைக்கு இவர்கள் கையை பலர் ஏந்தக்கூடிய அளவில் உயர்த்தி இருக்கிறார். ஆமேன். இப்படி எத்தனை எத்தனையோ உங்க வாழ்க்கையில் என்ன ஆண்டவர் செய்திருக்கிறார் பாருங்கள்.
மரணப்படுக்கை, இனி எழும்பவே முடியாது, இதுதான் முடிவு அப்படின்னே முடிவு கட்டின நேரங்களை சிந்தித்து பாருங்க. அதுக்கு மேல இன்னைக்கு ஆண்டவர் எழுப்பி நல்ல திடகாத்திரமா வச்சிருக்கிறார். ஆமே. ஆனா இந்த கர்த்தரின் செய்கைகளை நீங்கள் விவரிக்கிறீர்களா? அல்லேலூயா. கர்த்தரின் செய்கைகளை சியோனில் என்ன செய்வோம்? விவரிப்போம். பிரைஸ் தி லார்ட். நமக்கு எல்லாம் சாட்சி என்ற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இல்லையா? சாட்சி. அப்ப அந்த சாட்சியிலே நாம் இவைகளை கொஞ்சம் சொல்லுகிறோம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி அது நல்லது. சபை பரிசுத்தவான்களின் சபை நடுவே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிறோம், அவருடைய செய்கைகளை நாம் விவரிக்கிறோம். அதோடு நின்று விடாதபடி ஒருவருக்கொருவர் பேசும் பொழுதெல்லாம் இந்த கர்த்தரின் செய்கைகளை நாம் விவரிக்க வேண்டும். அல்லேலூயா. சாட்சி 5 நிமிஷம்தான் கிடைக்கும். சில 2-3 பேர் வரிசையா சாட்சிக்கு இருந்தாங்கன்னா 2-3 நிமிஷம்தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேல கொடுக்க முடியும். ஆனால் அதுல விவரிக்க முடியுமா? ரொம்ப ஷார்ட்லையும் ஷார்ட்டா தான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். சொல்லுங்கள், அது சபை நடுவே. ஆனா தனிப்பட்ட முறையில ஒவ்வொருவரை பார்க்கும் பொழுது, ஒருவர் ஒரு கடன் பாரத்தோடு இருக்கிறார், அந்த கடன் பாரத்தோடு இருக்கிற மனுஷனை சந்திக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சாட்சி அது அந்த விஷயமா இருக்கும். எனக்காவது ஒரு நாள் நீங்க கடல்ல சிக்கி இருந்திருப்பீங்க, ஆண்டவர் நோக்கி பார்த்திருப்பீங்க, ஆண்டவர் என்னென்ன மாதிரி கிரியேட் செய்து அதுல இருந்து உங்களை தூக்கி எடுத்தார். இந்த செயல்களை அந்த மனுஷனுக்கு நீங்கள் விவரித்தீர்கள் என்றால் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வரும். இவங்களுக்கு ஆண்டவர் செய்தாரா, அப்ப எனக்கும் செய்வார். ஆமே. ஏற்கனவே சத்தியம் இருக்கு, வசனம் இருக்கு, அதோடு கூட கர்த்தர் நமக்கு செய்த செயல்களை விவரிக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வியாதி படுக்கையில் இருக்கிற ஒருத்தரை பார்க்க போகிறோம், அவரிடத்தில் போகும் பொழுது நீங்க பெரிய டாக்டர் ஆகிடக்கூடாது. அங்க போய் அவருக்கு மருத்துவம் சொல்றது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? யாரோ சொல்ல கேட்டு நீங்க என்ன பண்றீங்க? இது அரை குறைய சொன்னா அது அரை வைத்தியம், மனுஷனை கொன்று போடும். ஏன்னா டாக்டர்னா ஒழுங்கா எல்லாம் செக்கப் பண்ணுவார், தலையிலேருந்து கால் வரை செக்கப் பண்ணி இந்த ஆளுக்கு என்ன காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு பார்த்தா கொடுப்பார். நமக்கு அதெல்லாம் தெரியாது. யாரோ ஒன்று சொல்லியிருப்பாங்க நம்ம அடுத்த ஆள். அதுக்கு அல்ல, அதை விவரிக்க நம்ம போகல. நம்ம போகும்பொழுது இயேசு எப்படி குணமாக்குறார், அல்லேலூயா, அதை சொல்லும் பொழுது அவங்க ஆத்மாவில் ஒரு விசுவாசம் வருது, ஒரு தைரியம் வருது. நான் இப்படி இருந்தேன், கஷ்டப்பட்டேன், இல்லைனா எனக்கு தெரிஞ்ச இன்னார் இப்படி இருந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க, ஆனா அதுல ஆண்டவர் இப்படி ஒரு அற்புதத்தை செய்தார். அதை சொல்லும் பொழுது பாருங்க, நீங்க சும்மா 1000 பேர் இருக்கிற கூட்டத்துல சொன்னா ஒரு சிலருக்கு தான் அது எடுக்கும். பர்டிகுலர் அந்த நீட்ல, அந்த தேவையில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட மனிதனிடத்தில் சொன்ன அப்படியே அவன் உள்ள எடுத்துக்குவான். அல்லேலூயா. அவனுக்குள் வருகிற விசுவாசம் அவனை சுகப்படுத்தும். அல்லேலூயா. இப்படி நிறைய விஷயம் இருக்கு, எந்த பிரச்சனைகள். சோ இதிலே உங்க தனித்தனி வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் செய்த செயல்களை மறக்க கூடாது. அல்லேலூயா. அது அடிக்கடி நினைக்கும் பொழுது முதல்ல உங்களுக்கு விசுவாசம் வர்த்திக்கும் இல்லையா? சில சமயம் ஒரு பிரச்சனை வந்தா நம்ம இதே பிரச்சனையில முன்னாடி கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்திருப்பார், அதை கூட மறந்துடுவோம். அப்புறம் இந்த பிரச்சனையிலையும் அழுதுகிட்டே இருப்போம், பயந்துகிட்டே இருப்போம், கலங்கிக்கிட்டே இருப்போம். தேவையில்லை. இதே மாதிரி ஒரு பிரச்சனை சந்திச்சேன், இயேசு எனக்கு இப்படி ஒரு அற்புதம் செய்தார், அதை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணாலே எந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு என்ன வந்துடும், விசுவாசம் வந்துடும். இதே மாதிரி மற்றவர்களுக்கு இதை விவரித்து சொல்லும் பொழுது அவர்களும் என்ன செய்கிறார்கள், திடன் கொள்ளுகிறார்கள். அப்ப இந்த சியோனிலே சபையிலே கர்த்தரின் செயல்களை விவரிப்போம், அதனால் மக்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மக்கள் விசுவாசம் வைக்க வைக்க அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை என்ன செய்து கொள்வார்கள், பெற்றுக்கொள்வார். அப்ப அதுக்குதான் நம்ம சகோதரங்களா கூடி வாரம். ஒருத்தர் தளர்ந்து அல்லது ஒருத்தருக்கு தொய்ந்து போகும்போது, சோர்ந்து போகும்போது அவருக்கு நம்ம ஒரு கர்த்தரின் செயலை சொன்னோம்னா அவர் உயிர்ப்பிக்கப்படுவார். அல்லேலூயா. சோ இது மிக முக்கியம். நாம் சியோனிலே கர்த்தரின் செயல்களை என்ன செய்ய வேண்டும், விவரிக்கணும். சியோனில் நடக்கிற இன்னொரு விஷயம் எரேமியா 30:17 வாசிங்க பார்க்கலாம். 30:17 சியோனே, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனா அந்த சியோன் எப்படி இருக்குதான், விசாரிப்பற்ற சியோன் என்று மற்றவர்கள் உன்னை பார்த்து சொல்லுகிறார்கள். தள்ளுண்டவள் என்று உனக்கு பேர் போட்டிருக்காங்க. பாருங்க, சியோன் கர்த்தருடைய சபை, தேவ மக்களுடைய மந்தை கூட்டம். ஆனா இதுக்கு வந்திருக்கிற நிலைமை என்னன்னா,
ஊரார் அல்லது வெளிமக்கள் நம்மை பார்க்கிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இது விசாரிப்பற்ற சியோன், இந்த சபையில் ஒன்றும் இல்லை, பரிதாபமாக இருக்கு, அது அப்படி இருக்கு, இந்த மக்களை பாரு இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, ஒரு விசாரிப்பு இல்லை விசாரிப்பற்ற சியோனை போல இருக்கே அப்படி சொல்லுகிறார்கள். தள்ளுண்டவள் என்றே உனக்கு பேர் வச்சுட்டாங்க சிலர். அப்படி நீ இருக்கிறாய், ஆனால் நான் இப்பொழுது உனக்காக வைராக்கியம் கொண்டு உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உன் காயங்களை ஆற்றுவேன். அல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதும் சியோனுக்காக வைராக்கியம் கொள்ளுகிற தேவன். காரணம், அவர் சியோனை தெரிந்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. சோ ஆண்டவர் எப்பொழுதும் சபையின் மேல் ரொம்ப பக்தி வைராக்கியமா இருப்பார். பாருங்க, இன்னைக்கு உலகத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆனா நீங்க எத்தனை பேர் ஆண்டவர் இயேசுடைய சத்தியத்தை கேட்ட பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து பின்பற்றினீங்க, அதை அவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு வேற வேலை இல்லையா, நீங்க இங்க எத்தனை தடவை வர்றீங்க, யார் தேடி வர்றீங்க, இயேசுவை தேடி, அந்த மூலைக்கல்லை தேடி. அவர் பார்க்கிறாரு, என் பிள்ளை வேலைக்கும் போயிட்டு வீட்டில் வேலை உண்டு, பிள்ளைகளுக்கு இன்னைக்கு படிப்பே ஒரு பெரிய சுமை, இதெல்லாம் நடுவில் கூட்டத்துக்கு ஓடி வர்றோம்னா கர்த்தரதை சும்மா நினைக்க மாட்டார், அவ்வளோ வைராக்கியமான உங்களுக்காக செய்வார். அல்லேலூயா. ஆனால் கொஞ்ச காலம் ஏதோ சில சூழ்நிலைகளில் கொஞ்சம் விடுறார். என்ன, ஒரு இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை, அதான் அந்த வார்த்தையை முடிக்கல பார்த்தீங்களா, எங்கேயுமே உன்னை அடிப்பேன் அழிப்பேன்னு சொல்ல மாட்டாரு. சத்ருவ தான் அழிப்பாரு, தேவஜனத்தை என்ன பண்ண மாட்டாரு, கண்டிப்பாரு சிக்ஷிப்பாரு, ஆனா அடுத்து கூடவே கமா போட்டு எழுதி வச்சிருப்பாரு, நீ திருந்தினா நான் உன்னை இந்த மாதிரி ஆக்கிடுவேன்வார். அதுதான் அவருடைய உள்ளம். ஏன்னா நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள். அது மாதிரி சொல்றாரு, எப்ராயுமே உன் இளவயதின் பக்தியை நான் அறிந்திருக்கிறேன், உன்ன மாதிரி நான் மறதி கேஸ் கிடையாதுப்பா, நீ என்னை பின்பற்றின காலத்திலிருந்தே நீ எப்படியெல்லாம் பக்தியா இருந்தானு நான் என்ன செஞ்சிருக்கேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன், அதான் அவர் கேட்கிறார். உன்ன நீ சில தப்பு பண்ற, இப்ப நீ சரியில்லை சில காரியத்துல, ஆனா உன் மேல எனக்கு கோபம் வருது, ஆனா உன்னை நான் எப்படி கைவிடுவேன், நீ உன் இளவயதின் பக்தியை நான் என்ன செய்கிறேன் பார்க்கிறேன். அது ஒரு சின்ன வயசின் பக்தியா இருக்கலாம், அல்லது ஆரம்ப கால விசுவாசத்தின் பக்தியா இருக்கலாம், அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார், குறிச்சு வைக்கிறார். அதனால ஆண்டவர் வந்து உங்க மேல கவனமா இருக்கிறாரு, அன்பா இருக்கிறாரு எப்பொழுதுமே. ஆனா சில சூழ்நிலைக்கு தான் கொஞ்சம் கைவிடுவார், கொஞ்சம் கைவிடுவார். இந்த கைவிடுற நேரத்துலதான் நமக்கு ரொம்ப படிப்பினைகள், ரொம்ப சோதனைகள். ஆனா அந்த சோதனையின் முடிவு ஒரு வளர்ச்சி. அல்லேலூயா. சும்மா கஷ்டப்படுத்த மாட்டார், கஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். கஷ்டப்படுத்தினால் அடுத்த கட்டம் என்ன வரப்போகுது, ஒரு வளர்ச்சி, ஒரு விடுதலை. இப்ப யோபு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான், கடைசியில என்ன நடந்துச்சு, ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. தானியேல் சிங்கக்கபியில ஒரு ராத்திரி முழுசும், ஒரு கஷ்டம் தானே, சிங்கம் கடிக்கல அது பெரிய அற்புதம், ஆனா அங்க போய் இருக்கணுமா. நீங்க இந்த முந்தின காலத்துல நான் சர்க்கஸ் பார்க்க போயிருக்கேன் சின்ன வயசுல, இந்த சிங்கம் இங்க எல்லாம் வரும்போது நாற்றம் சகிக்க, சர்க்கஸ் எல்லாம் சரிதான், ஆனால் அதுகளுக்கு கட்டி போட்டிருக்கிற இடத்து பக்கமோடி இப்போ அந்த வழியில் நடந்து வந்தால் கூட எப்படி இருக்கும். இதில் தானியல் எப்படி இருந்திருப்பார், ஒரு நாள் ராத்திரி முழுசும் அரண்மனையில் வாழ்ந்த தானியல் இல்லையா, பெரிய சக்கரவர்த்திகளுக்கு ஆலோசகராக இருந்தவரில் சிங்கக்கபியில் தூக்கி போட்டால் எப்படி இருக்கும். ஆனால் பாருங்கள், அந்த சிங்கக்கபிக்கு பிறகு அவருக்கு இன்னும் உயர்வு, அந்த சாம்ராஜ்யத்தில் இன்னும் உயர்வு. அதே மாதிரி இந்த சத்ரக்மேஷ காபித்தினேகோ அக்னிச்சூளையில போயிட்டு வந்த பிறகு ராஜா அவர்களை தேசத்தில் என்ன பண்ணான், அப்போ பாடுபட்டவர்களுக்கு கர்த்தர் பலன் தருகிறார். அல்லேலூயா. சோதனையில் உத்தமனாய் விளங்கினால் கர்த்தர் என்ன பண்றாரு, அடுத்த ஒரு ஜெயத்தை தருகிறார். உத்தமனா விளங்கட்டா எப்படியா தப்பிச்சு விடுவார், அவ்வளவுதான், பாடுபட்டு பிரயோஜனம் இல்லை. ஆனா பாடுபட்டது அது நடுவில் உத்தமனா இருந்தால் நம்மளுக்கு அடுத்த என்ன கிடைக்கிறது, நல்ல உயர்வு. சோ கர்த்தர் இப்படிதான் சீயோனை நடத்துகிறார், சியோனை ஒரு நாளும் தள்ளி போட மாட்டார், கொஞ்சம் விடுவார். அப்ப கொஞ்சம் விட்ட பொழுதுதான் இந்த அவர்கள்னு சொல்லி இருக்கு, மற்ற ஆட்கள் என்ன சொல்லிட்டாங்க, நீ விசாரிப்பற்ற சியோன், நீ தள்ளுண்டு போனவள், அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டான். அதனால நான் இப்பொழுது என்ன பண்ண போறேன், உனக்கு ஆரோக்கியம் வர பண்ண போகிறேன். அல்லேலூயா. இந்த தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களை கர்த்தர் குணமாக்க போகிறார். ஆமென். குணமாக்குதல், நம்முடைய சரீரங்கள் சில வேளைகளில் பலவீனப்பட்டிருக்கிறது,
சரீரத்தில் சில வேதனைகள் உண்டாயிருக்கிறது, கஷ்டங்கள் உண்டாயிருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். அல்லேலூயா. சியோனை கொஞ்ச நாள் விட்டேன், அவ்வளவுதான். நீ கொஞ்சம் சரீரத்துல கஷ்டப்பட்டாய், ஆனா இப்படியே தொடரணும்னு நீ நினைக்காத. நான் உனக்கு திரும்ப என்ன வர பண்ணுவேன், ஆரோக்கியம் வர பண்ணுவேன். அல்லேலூயா. நமக்கு சில வேளை 2 மாசம் 3 மாசங்கள் ஒரு வியாதி அல்லது ஒரு சரீர பலவீனம் அப்படியே இழுத்துருச்சுன்னா உடனே முடிவு கட்டிடுவோம், இனி இதுதான் நமக்கு லைஃப்லாம். அது மனுஷனுடைய புத்தி. உடனே நமக்கு 4 பேரெல்லாம் தெரிய வரும், அவர் இப்படிதான் அதோட புறப்படுத்திட்டாரு, இல்லைன்னா அவர் இப்படி இழுத்து இழுத்து காலம் ஓடிச்சு, இந்த மாதிரி தான் நமக்கு வரும். உடனே அது நம்முடைய லைஃபுடைய இதை அப்படிதான் நினைச்சிருவோம். அப்படி கிடையாது. கர்த்தர் சொல்றார், நான் இன்னும் உனக்கு ஆரோக்கியம் செய்வேன், வர பண்ணுவேன். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வயது போல ஆகும். அல்லேலூயா. இதை வேற யாரும் செய்ய முடியாது. எந்த மெடிக்கல் இதுல போனாலும் அவங்க திரும்ப உங்களை ரெஸ்டோர் பண்ணி எடுக்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து கிரியை செய்யும் பொழுது மொத்தம் ரெஸ்டரேஷன் பண்ண முடியும், மொத்தம் உயிர்ப்பிக்க முடியும், மொத்தம் புதுப்பிக்க முடியும். அல்லேலூயா. ஆச்சரியமான கர்த்தரவர். நான் போன வருஷத்துல இந்த நேரத்துல என்ன கஷ்டப்பட்டேன், ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தேனே, ஆனா இன்னைக்கு எவ்வளவு நல்லா இருக்கிறேன் நினைச்சு பார்த்திருக்கீங்களா? சில வியாதி வந்தா நம்ம மைண்ட் செட்டே அப்படி ஆகும். ஆனா அதுல இருந்தும் கர்த்தர் தூக்கி எடுத்து அந்த வியாதி வந்ததுக்கு ஒரு சுவடு கூட தெரியாமல் நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் ஆரோக்கியம் வர பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய தேவன். ஆமென். ஸ்தோத்திரம். அடிக்கடி நீங்க ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே, மருத்துவர்களுக்கு, மருத்துவமனைகளுக்கு, வியாதி படுக்கைகளுக்கு என்னை விலக்கி காரும். ஆமா, இது ஒரு வாய்ப்பாடு மாறி வச்சுக்கிட வேண்டியதான் அந்த ஜபத்தை. திரும்ப சொல்றேன், மருந்துகளுக்கு, மெடிசின்ஸ், அதுக்காண்ட ஒரு விலக்கி காக்கணும். மருத்துவம், ட்ரீட்மெண்ட்டுகள், அதுக்காண்ட ஒரு என்ன செய்யணும், விலை காக்கணும். மருத்துவர்கள், டாக்டர்ஸ், அவர்களுக்கு நம்மளை என்ன செய்யணும், விலக்கி காக்கணும். அவர்கள்ட்ட சண்டை இல்லை, டாக்டர்ஸ் நல்லவர்கள். ஆனால் நமக்கு, நம்மளை அவங்களுக்கு என்ன செய்யணும், கண்டிப்பாக விலக்கி காக்கணும். மருத்துவமனைகள், ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஆண்டவர் நம்மளை என்ன செய்யணும், விலக்கி காக்கணும். இந்த படுக்கை, வியாதி படுக்கைக்கு ஆண்டவர் என்ன செய்யணும், விலை காக்கணும். அகால மரணங்கள், எலும்பு முறிவுகள், விபத்துகள் எல்லாத்துக்கும் விலக்கி காக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். அதனால இந்த ஜபம் அடிக்கடி இப்ப பண்ணணும். ஏன்னா பல தொந்தரவுகள் இப்போ மொத்தத்திலே உலகத்தில் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கு. பாருங்க, ஆஸ்பத்திரிகள் எவ்வளோ வந்துகிட்டு இருக்கு, ஆனால் ஒன்றுக்கும் குறைவில்லை. எல்லா ரூமும் ஆக்குபைடாக தான் இருக்கு. அந்த அளவுக்கு வியாதியும் பெருகிட்டு தான் இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. இப்போ கடந்த காலத்தை விட மெடிக்கல் சயின்ஸ் பயங்கரமாக வளர்ந்துருக்கு, ஆனால் கூடவே வளருது. ஆச்சரியமா இருக்கு. அதனால கர்த்தர் தான் குணமாக்குகிறவர். ஆமாம். எனவே நாம் இந்த ஒரு அனுபவத்தை நாடி அடிக்கடி ஜெபிக்கணும். இயேசு சொன்னார், நீங்கள் எப்படி ஜெபிக்கணும், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று விலக்கி எங்களை ரட்சித்தரணும். அப்ப இயேசுவே என்ன சொல்லி கொடுக்கிறார் ஜெபம் பண்ணும் போது, நீ மாட்டின பிறகு ஜெபிக்கிறது இல்ல, நீ மாட்டாம நல்லா இருக்கும் பொழுதே எப்படி ஜெபம் பண்ணு, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று விலக்கி எங்களை என்ன செய்து கொள்ளும், ரட்சித்துக் கொள்ளும். அல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அதான் வாதையில போய் மாட்டிக்கிட்டு இல்ல, அணுகக்கூடாது, அது வரக்கூடாது. இப்படிப்பட்ட பிரேயர் நமக்கு இன்றைக்கு ரொம்ப தேவை. அல்லேலூயா. மனசுல அப்படிப்பட்ட சில காரியங்கள் தோன்ற ஆரம்பித்தோடனே இந்த ஜபத்தை என்ன செய்யணும், நல்ல ஸ்ட்ராங்கா பண்ணணும். ஏதோ இதனுடைய சிம்டம்ஸ் அப்படி தெரியுது, அப்ப இனி 2 நாள் லீவ் போட வேண்டியதான் போல. சிம்டம்ஸ் இப்படி தெரியுது, அப்ப 2 நாள் இப்படிதான் இருக்கும் போலன்னு நினைக்காம சிம்டம்ஸ் லேசா வந்த உடனே அதற்கு எதிராக ஆண்டவரே, இது வரக்கூடாது, இது எனக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சரீரத்தின் காயங்களை ஆற்றுகிறவர் உள்ளத்தின் காயங்களையும் அவர் ஆற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். காயங்களை ஆற்றுவேன். இன்னைக்கு நிறைய பேர் வந்து காயப்பட்டு இருக்கிற பரிதாபம் சாத்தானுடைய ஒரு தந்திரம். தேவ பிள்ளைகள் விசுவாசத்துல ஒன்று சேர்ந்து ஒரு சபையாக, ஒரு மந்தையாக எழும்பும் பொழுது சாத்தான் செய்கிற ஒரு தந்திரம், ஒருத்தருக்கு ஒருத்தர் காயப்படுத்த ஆரம்பிக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயத்திலே காயப்படுத்த வச்சு காயங்களால் நிறைந்திருக்கிறார்கள். காயம் வந்தாச்சுனாலே சரீரம் பலவீனம்.
அப்போ உள்ளத்திலே காயம் வந்தால் மொத்த வாழ்க்கையில என்னது? மைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அது ஒரு பலவீனம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், இந்த காயத்தை கர்த்தர் என்ன செய்வேன் சொல்றாரு? ஆற்றுவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களை யார் காயப்பட்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியல, ஆனால் கர்த்தர் உங்களை அறிகிறார். இந்த காயப்பட்ட உள்ளத்தோட வாழக்கூடாது, அது ரொம்ப இன்னும் மோசமா தான் போயிட்டே இருக்கும் லைஃப். காயப்பட்ட உள்ளத்தோடு வாழக்கூடாது. காயங்களை இயேசு ஆற்றுகிறேன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது குறிப்பாய் சியோனே, உன் காயங்களை நான் என்ன செய்வேன்? ஆற்றுவேன். உனக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்வேன்? உன் காயங்களை நான் ஆற்றுவேன் சொல்றாரு. அப்ப உங்க காயங்களை முதலாவது கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். உங்களுக்குள் வைத்துக் கொண்டே வாழாதிருங்கள், அது பெருசாகி கொண்டே இருக்கும். யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு வார்த்தை, சில வேளை அவங்க வேணும்னே உங்களை காயப்படுத்தணும்னு சொல்லி இருக்கலாம், சில வேளை அவங்களுக்கு இந்த வார்த்தை காயப்படுத்தும்னு தெரியல, ஏதோ ஒரு இதுல பேசினாங்க, உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாயி போச்சு. அப்படிலாம் இருக்கிறது. சில பாருங்க, சில வார்த்தை பேசுறது அவங்க, அது ஒரு பழக்கம், சும்மா ஒரு விளையாட்டு கூட பேசிட்டு போயிருவாங்க. அது நாலு பேர் கேட்டுட்டு நிற்பாங்க, நாலு பேருக்கும் பாதிக்காது. அதுல யாருக்கோ ஒருத்தருக்கு சில சம்பவங்கள் இருக்கும், அவங்களுக்கு இந்த வார்த்தை ரொம்ப என்ன பண்ணிடும், பாதிச்சிடும், காயமாயிரும். இப்படிலாம் நிறைய காயங்கள் இருக்கிறது. அந்த காயங்கள் இன்றைக்கு ஆற்றப்படணும். ஏசாயாவில் ஒரு வசனம் உண்டு, அவர் தன்னுடைய ஜனத்தின் முறிவை கட்டி அவருடைய காயங்களை ஆற்றும் நாளிலே சந்திரனுடைய பிரகாசம் சூரியனுடைய பிரகாசத்தை போலவும், சூரியனுடைய பிரகாசம் ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் மாறும். அப்போ இந்த காயம் வந்த பிறகு பிரகாசம் என்ன செஞ்சிருக்கு? குறைந்து விட்டது. இந்த மன காயங்கள் இருந்தால் ஆவியின் பிரகாசம் குறையும். அந்த அனல் இல்லை, ஜபத்துல அனல் இல்லை, உபவாசத்துல அனல் இல்லை, வேத வசன வாஞ்சையில இல்லை, அபிஷேகத்துல அனல் இல்லை. என்னன்னா பாவம் செய்யல, காயப்பட்டிருக்கு. பாவம் செய்தாலும் அதெல்லாம் வரும், ஆனா நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம், காயப்பட்டதுனால இந்த மங்கல்கள் ஏற்பட்டு விட்டது, பிரகாசம் குறைந்துட்டு. இப்ப கர்த்தர் சொல்றார், இந்த ஜனத்தினுடைய அந்த முறிவை நான் கட்டுவேன், காயங்களை ஆற்றுவேன். ஆற்றும் பொழுது உன்னுடைய பிரகாசம் பழையபடி என்ன செய்யும்? சூரியனை போல, ஏழு பகலை போல. அல்லேலூயா. சோ சியோனுக்கு ஆண்டவர் செய்கிறது இதுதான். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, கடந்த காலங்களில் இருந்த தேவ மகிமை இழந்து நிற்கிறீர்களா? கடந்த காலங்களில் இருந்த ஆவியின் பலத்தை இழந்து நிற்கிறீர்களா? அல்லது அந்த விசுவாசத்திலே பலவீனம் வந்திருக்கிறதா? பரிசுத்தத்திலே தடுமாற்றங்கள் இருக்கிறதா? எந்த காரியத்தில் இன்னைக்கு வந்திருக்கு? அதிலே சில வேளை சில காயங்களால் இது வந்தது, காயங்கள். அடுத்தது ஒரு வெறுப்பு உண்டாகிறது, வெறுப்பு உண்டாகிறது. அப்படியே விலக ஆரம்பிக்கிறோம், நம்ம சும்மா கடமைக்கு வந்துட்டு போகிறோம், ஒரு ஒட்டுதல் இல்லை, பழையது போல கர்த்தரோடு உள்ள அந்த ஐக்கியம் இல்லை. சபை என்பது ரொம்ப முக்கியம், சபையோடு உள்ள ஐக்கியம் சரியா இல்லை, சும்மா ஏதோ வரணும் போகணும், டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிக்கிடணும் அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் அந்த காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். நீங்கள் கர்த்தரிடத்தில் இன்று ராத்திரி அதை குறித்து பேசுவீர்களாக, மனந்திறந்து பேசுங்க. அன்னாளுடைய இருதயம் காயங்களால் நிறைந்த இருதயம். ஏற்கனவே புத்திர பாக்கியம் இல்லை என்று ஒரு பெரிய காயம் உள்ளத்துல இருக்கு, அதுக்கு மேல அந்த பெனினாள் என்பவள் சொல்லுகிற வார்த்தைகளும் அவ நடந்து கொள்ளுகிற முறைகளும் எப்ப பார்த்தாலும் அன்னாளை பயங்கரமா காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த காயத்தோடு அவ வந்து ஜோமனிக்கிட்டு இருக்கா பாருங்க. சர்ச்சில் ஊழியக்காரர் கூப்பிட்டு சொல்றாரு, என்ன குடிச்சிட்டு சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கியா? எப்படிப்பட்ட காயங்கள் பாருங்க. அங்க அவ பெனினால் படுத்துற பாடுக்கு போற, இப்ப ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து இவ அழுதுகிட்டு இருந்தா ஊழியக்காரரையும் தப்பா நினைக்கிறாரு. அப்ப இவ வந்து தன்னுடைய அங்கலாய்ப்பினால அப்படி, அப்ப அந்த எப்படி ஜெபித்தான் நமக்கு தெரியல. இவர் பார்க்கும்போது குடிச்சிட்டு வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. உன் குடியை எப்பொழுது விளக்குவாய் அப்படிங்கிறார். அப்பமும் அவ சத்தம் போடல, ஐயா நான் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ ஐயா, நான் டாஸ்மாக்ல வரல ஐயா, நான் மனக்கிலேசத்தோட என்ன செஞ்சிருக்கேன் வந்திருக்கேன், புரிஞ்சு கொள்ளுங்க. பிறகு அவர் புரிஞ்சு கொண்டார், அவளை ஆசீர்வதித்து அனுப்பினார். அன்றைக்கு அவளுடைய கட்டு மாறினார். அல்லேலூயா. கர்த்தர் அன்னாளுக்கு புத்திரபாக்கியம் கொடுத்தே மட்டுமல்ல, அவருடைய காயங்களை ஆற்றினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த குஷ்டரோகியை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கினார்னு சொல்லி இருக்கு மத்த எட்டாம் அதிகாரத்துல. அங்க பாருங்கள், அவனுக்கு குஷ்டரோகத்துல இருந்து சுகம் கொடுத்தது மட்டுமல்ல, தொட்ட பொழுது அவனுடைய உள்ளத்தின் காயம் மாறினது. அல்லேலூயா. என்ன குஷ்டரோகம்னா, சொந்த மனைவி கூட தொட மாட்டார், சொந்த பிள்ளைகள் தொட மாட்டார்கள்.
பாளையத்துக்கு புறம்பே ஆக்கிடுவார்கள். அப்படிப்பட்ட இடத்துல இவ குஷ்டரோகியா இருக்கும் பொழுதே இயேசு கையை வச்சார் பாருங்க, அவனுக்கு உள்ளத்தின் காயம் மாறினது. அல்லேலூயா. அடுத்தது அந்த குஷ்டரோகமும் மாறினது. இதுதான் இயேசு செய்கிறது, ஆரோக்கியம் வர பண்ணுவார், காயங்களையும் மாற்றுவார். அல்லேலூயா. அந்த குஷ்டரோகிக்கு ஆரோக்கியத்தையும் வர பண்ணார், அவன் உள்ளத்தின் காயத்தையும் ஆண்டவர் செய்தாரு, மாற்றினார். அன்னாளுக்கு புத்திர பாக்கியத்தையும் கொடுத்தாரு, அவன் உள்ளத்தில் இருக்கிற காயத்தையும் ஆற்றினார். இன்றைக்கு நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, ஒரு காலத்துல எத்தனை பிரச்சனை வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் கண்டுகொள்ள மாட்டீர்கள். இப்ப சும்மா அங்க தூரத்துல நடக்கிற விஷயமே உங்களை பாதிக்குது, அந்த அளவுக்கு நீங்க பலவீனப்பட்டிருக்கிறீங்க. நீங்க கர்த்தரோடு உள்ள உறவை இழந்து நிற்கிறீர்கள், அதுதான் அந்த பலவீனத்துக்கு காரணம். மறுபடியும் ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரோடு உள்ள தனிப்பட்ட அந்த உறவை கட்டி எழுப்புங்கள். அல்லேலூயா. கர்த்தரோடு நீங்க நெருங்கி இருக்கும் பொழுது பிரச்சனைகள் எல்லாம் தூசு மாதிரி தான் தெரியும், தூசாக. ஆனா கர்த்தரை விட்டு நீங்க விலக விலக ஒவ்வொரு சின்ன பிரச்சனையும் மலை போல் முன்னால நிக்கும். திகிலும் பயமும் குழப்பமும் தான் இருக்கும், சந்தோஷம் இருக்காது. இன்னைக்கு அந்த நிலையில் இருக்கிறீங்கன்னா ஆண்டவரை தேடுங்கள். இன்று ராத்திரி ஸ்பெஷலா ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம் சோமண்ணுங்க, எது காயப்படுத்தி கொண்டு இருக்கிறது அதை ஆண்டவர்கிட்ட திறந்து பேசுங்கள், கட்டுகள் அவிழ்க்கப்படும். அல்லேலூயா. சியோனே, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு வார்த்தையை வாசிக்கிறேன், ஏசாயா 53. கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் ஆண்டாயிருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆரோக்கியம் வர பண்ணுவேன் சொல்லுகிறார், உன் காயத்தை கட்டுவேன் சொல்றாரு, உனக்கு ஆறுதல் செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஐ வில் கம்ஃபர்ட் யூ, ஐ வில் கன்சோல் யூ. நீ ரொம்ப ஆறுதல் இல்லாமல் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாய், உன் உள்ளம் ஏதோ துக்கத்திலே கட்டப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் நான் சியோனே, நான் உனக்கு என்ன செய்வேன், ஆறுதல் செய்வேன். அல்லேலூயா. கர்த்தர் குணமாக்கும் போது, காயத்தை கட்டும் பொழுது பிரகாசம் அதிகரிக்கும்னு சொன்னேன் இல்லையா. இங்க சொல்லியிருக்கு, அவர் ஆறுதல் செய்யும் பொழுது இந்த பாழான ஸ்தலங்கள் எல்லாம் என்ன செய்தருமா, தேறுதல் அடையும். வனாந்தரம் ஏதேனை போல மாறும், அதன் அவாந்தர வழி கர்த்தரின் தோட்டத்தை போல மாறும். செழிப்பு, ஆசீர்வாதம். ஹலேலூயா. இப்ப பாருங்கள், கர்த்தர் ஆறுதல் அடைய பண்ணும் பொழுது என்ன வருகிறது, ஆசீர்வாதம் வருகிறது. ரூத்தினுடைய வாழ்க்கையிலே என்ன துக்கம், கணவனை இழந்தவளாக, கடைசியிலே நாட்டையும் இழந்து ஒரு அந்நிய பெண்மணியாக அந்த அந்நிய நாடாகி இஸ்ரவேலுக்குள் வந்திருக்கிறாள், அவளுக்கு என்ன ஆறுதல். ஆனா பாருங்க, ஆண்டவர் அவள் வாழ்வை ஆறுதல் படுத்தி அவளுக்கு ஒரு நல்ல போவாஸை கொடுத்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் ஆக்கினார். அல்லேலூயா. ஒரு போவாஸ் வயல்ல ஒரு பிச்சைக்காரியை போல சாப்பிடுறதுக்கு ஏதாவது தானியம் பொறுக்கி எடுக்கலாம் என்று உள்ள நுழைஞ்சவா அதே வயலுக்கு எஜமாட்டியாக மாறினார். அல்லேலூயா. என்ன ஆச்சரியம் பாருங்க. அதான் ஆண்டவர் வனாந்தரத்தை என்னதான் மாத்திருவாரு, ஏதேன் தோட்டத்தை மாறி மாத்திருவாரு. கர்த்தர் ஆறுதல் செய்யும் பொழுது அவ்வளவு மாற்றம் வரும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வீடு வனாந்தரமா இருக்கிறதா, ஏதேன் தோட்டமா இருக்கிறதா, இல்ல ரெண்டுக்கும் நடுவில் இருந்து கொண்டு இருக்கிறதா, யோசித்து பாருங்க. வீட்டுல சந்தோஷம் இருக்கிறதா, வீட்டுல துதி இருக்கிறதா, மகிழ்ச்சி இருக்கிறதா, குடும்ப ஜபம் இருக்கிறதா, குடும்பமா பாடுற அனுபவங்கள் இருக்கிறதா, குடும்பமா வசனம் படிக்கிற அனுபவங்கள் இருக்கிறதா, இல்ல இதெல்லாம் ஒரு காலத்து ஏதேன்னு எங்க வீட்டுல இருந்துச்சு, இப்ப எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வறண்டு எல்லாம் கரளையாய் போன செடி போச்சு என்று இருக்கிறீர்களா, யோசித்து பாருங்க. சபையிலே கூடி வந்து ஆராதிக்கும் பொழுது மகிமையா இருந்தது, ஆனா இப்ப ஆராதனைய தள்ளி 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 தான் மக்களை சத்தம் போட வைக்க வேண்டி இருக்கு. அப்போ ஒரு வனாந்தரம் வந்திருக்கு. எங்கே வனாந்தரம் வந்திருக்கிறது? கர்த்தர் இன்றைக்கு சியோனுக்கு ஆறுதல் செய்வேன் சொல்றார். அல்லேலூயா. நீ கைவிட மாட்டேன், நீ மங்கி போக நான் விட மாட்டேன். மங்கி எறிகிற திரியை அணையாதவர் அவர், நெறிந்த நாளலை முறிக்காதவர். சரிதான், நெறிஞ்சு போச்சு முறிச்சு தள்ளிடுவோம் அப்படி பண்ண மாட்டார். இதான் மங்கி போச்சு அணைச்சு போட்டுருவோம் செய்ய மாட்டார். இது அவருடைய சியோன். அல்லேலூயா. அவர் அதற்காக வைராக்கியம் கொள்ளுவார், அவர் வந்து ஆறுதல் செய்வார், அவர் உன்னை மறுபடியும் ஏதேனாக கர்த்தரின் தோட்டமாக மாற்றுவார். அல்லேலூயா.
இருதயத்தில் சந்தோஷத்தை இழந்து, துதியின் சத்தத்தை இழந்து, முறுமுறுப்புகளும் பலவித குறை பேசுகிற பேச்சுகளும், இப்படியே வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறதா? இன்று ராத்திரி உன் உள்ளத்தில் இருக்கிற அந்த அங்கலாய்ப்புகளை கர்த்தர் மாற்றி, ஏன்னா ஒரு அங்கலாய்ப்பினால்தான் மற்றவங்களை முறுமுறுக்கிறது, ஒரு பாதிப்பு உண்டாகி தான் மற்றவங்களை குறை சொல்றது, இதெல்லாம் உன்னை வனாந்திரமாக்குறது. அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்க, அடுத்தால குறை பேசி பேசி எது வனாந்திரமாகுது, இது வனாந்திரமாகுது. முறுமுறுத்து முறுமுறுத்து இதுதான் முள்ளுக்காடா மாறுது, இதுதான் வனாந்திரமா மாறுது. ஆனா ஆண்டவர் உன் நிலைமை அறிந்திருக்கிறார். இன்று உனக்கு ஆறுதல் செய்து உன்னுடைய வனாந்திரத்தை ஆண்டவர் தான் மாற்ற போறாரு, ஏதேனாக மாற்றுவார். அல்லேலூயா. நீங்க அந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் சொல், ஆண்டவர் அதை மாற்றுவார். உங்கள் முகங்களில் சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இவ்வளவு நேரம் ஆறுதலை பத்தி சொன்னேன், இந்த சபை ரெண்டு காரியத்தை கூட சொல்லணும். ஏசாயா 49 வாசிங்க. Praise the Lord. இங்க பாருங்க, அவர் சொல்றாரு, சியோன் என்னும் சுவிசேஷகியே. சியோன் சபை, சபை என்பது யாரா? சுவிசேஷகி, காஸ்பல் சொல்லணும், காஸ்பல் சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு கூட்டமாக நம்மை பார்க்கிறார். சபையிலிருந்து என்ன வெளிப்படணும்? சுவிசேஷம். சியோனிலிருந்து வேதம் வெளிப்படும் சொல்லியிருக்கிறார். சியோனிலிருந்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த சுவிசேஷம் என்ன செய்யணும்? நற்செய்தி வெளிப்படணுங்கிறார். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கு பல சபைகள் சுவிசேஷ ஊழியத்தை நிறுத்திட்டே வர்றாங்க, ஏன்னா சூழ்நிலைகள் அப்படி. நெருக்கங்கள் பெருக பெருக மக்கள் வந்து இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இனி வேற முறையில் தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்கள், ஆனால் இது இந்த நடுவிலும் தைரியமாக போய் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய மக்களை கத்திர எழுப்பி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நேற்றை கூட ரெண்டு சம்பவம் நான் சொன்னேன் இல்லை, நம்ம ஸ்தாபனத்தில் நடந்த ரெண்டு சம்பவங்கள். அப்போ நான் இன்னைக்கு காலையில் அந்த டீம் ஒரு 16 பேர் போயிருக்கிறார்கள், எல்லாருக்கும் சரியான அடி. இப்போது கூப்பிட்டு யாருக்காவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டால், இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, எல்லோரும் நான் காலையில் குளித்து எடுத்து சுகமாக சந்தோஷமாக சாப்பிட்டு நல்லா தான் இருக்கிறோம், இவ்வளோ நேரம் 2 hours ஜோம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ தான் இருக்கிறோம், நல்லா தான் இருக்கிறோம் அப்படிங்கிறார்கள். அப்போது அந்த லீடர் சொல்கிறாரு, பாஸ்டர் இதெல்லாம் நடக்க நடக்க நம்ம மக்கள் இன்னும் பலப்படுகிறார்கள், இன்னும் போகணும்னு சொல்கிறார்கள். அல்லேலூயா. அதான் ஆச்சரியம், அதான் ஆச்சரியம். அப்போது சபை என்பது சுவிசேஷகி. உலகத்து சூழ்நிலையை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, நிறுத்தக்கூடாது. நாம் சுவிசேஷம் அறிவிக்கணும், இந்த சபை சுவிசேஷம் அறிவிக்கணும். நம்முடைய ஒவ்வொரு சபைகளும் வெறும் பாஸ்டர்ஸ் அறிவிக்கிறது அல்ல. யார் அறிவிக்கணும்? சியோன். அல்லேலூயா. பாஸ்டர்ஸுக்கு அதுதான் வேலை, எங்களுக்கு அதுதான் வேலை, நாங்கள் அதைத்தான் செய்யணும். ஆனா உங்களுக்கும் அதுல சியோனுக்கு ஒரு பங்கு வச்சிருக்கிறார். சியோனே நீ சுவிசேஷகியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ சுவிசேஷம் அறிவிக்கணும். நீங்க தனித்தனியா சிலர் சுவிசேஷம் அறிவிக்கலாம், ஆனால் சபையாக சுவிசேஷத்துக்கு என்ன திட்டம்? சபை என்ன திட்டம் வைத்திருக்கிறது? அந்த திட்டத்தில் எத்தனை பேர் இணைந்திருக்கிறீர்கள்? அது நமக்கு ரொம்ப முக்கியம். எல்லா சர்ச்சஸ்லயும் காஸ்பல் அறிவிக்கிறதுக்கு ஒரு திட்டம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த பட்டணத்தில், இந்த பகுதியில் யார் கஷ்டப்பட்டுகிறார்கள், யார் தள்ளப்பட்டிருக்கிறார்கள், யார் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்த மக்களை தெரிந்து கொள்ளணும். அந்த மக்களை தேடி போய் சுவிசேஷம் சொல்லணும். அதுதான் சபையுடைய வேலை. அல்லேலூயா. இயேசு யாரை தேடி போனார்? குஷ்டரோகிகள், தரித்திரர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், இல்லையா? சகைவை தேடி போறார். சகைவை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அங்கே போறார். அங்கே இவர் பாவியுடைய வீட்டில் போயிட்டாருங்கிறான், அதெல்லாம் பற்றி அவருக்கு கவலை இல்லை, நான் அவனை தேடி தான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு சபையும் அந்த தரிசனத்தோடு தானே இருக்கணும். சபையில் இருக்கிற நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம பேர் தானே சபை. என்னது கட்டடமாக போய் வேலை செய்யும், சுவிசேஷம் சொல்லும், நம்ம தானே போகணும். அப்போ சபை சுவிசேஷம் நம்ம தான். ஸோ நிச்சயமாக ஆண்டவர் யாருக்குள்ள அந்த பாரத்தை வச்சிருக்கிறாரோ நீங்கள் அதுக்காக ஜெபிக்கணும், ஊழியக்கார சொல்லணும். அப்ப அவர்கள் அதற்குரிய வாய்ப்பை உருவாக்கி தருவார்கள், அதை வைத்து செய்யணும். இப்போ நம்ம எங்க சர்ச்சில் ஒரு சகோதரியுடைய உள்ளத்துல அன்னகர்களை பற்றி ரொம்ப பாரம் இருந்திருக்கு. எனக்கு இது தெரியாது. ஒரு நாள் எனக்கு ஒரு ஏவுதல் இருந்தது, அன்னகர்களை எடுத்து அன்னகர்களை பற்றி ஒரு பிரசங்கம் பண்ண.
அது பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அந்த சகோதரி என் மனைவியிடத்தில் வந்து, அக்கா நான் எவ்வளோ நாளாக இந்த மாதிரி ஜோம் பண்ணிகிட்டு இருக்கேன், இன்றைக்கி பாஸ்டர் பேசுனது ரொம்ப இதாக இருந்துச்சு, எப்படியாவது அன்னகர்களை சந்திக்கணும். அப்போ என்னுடைய மனைவியும் உற்சாகப்படுத்தி இருக்கிறார். ரெண்டாவது நாள் நாங்கள் இருக்கிற அந்த மேக்கவுண்டன் ஜங்ஷன்லேயே அவங்க வந்திருக்காங்க. அவங்க அடிக்கடி வருவாங்க, அவங்க இந்த வசூல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சகோதரி ஒரு காண்டாக்ட் பண்ணி உடனே ஒரு காண்டாக்ட், அந்த ஒரு சின்ன காண்டாக்டு இன்னைக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 70 வீடுகள், அந்த 70 வீடுகள்லையும் ஒரு 5-10 என்று அன்னகர்கள் அவங்களுடைய காலனி. அதில் நம்ம வாரந்தோறும் போய் ஊழியம் செஞ்சுட்டே இருக்கோம். யாருக்கு தரிசனம் கிடைச்சோ அந்த குடும்பம் தான் அங்கே போய் ஊழியம் செஞ்சுட்டே வராங்க. அல்லேலூயா. சில சபைக்கு வருகிறார்கள், ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று அறிகிறோம். அப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆண்டவர் ஒரு நபருக்குள் வைத்தது, அது இன்றைக்கு அந்த சபையினுடைய ஒரு ஊழியமாக மாறிடுச்சு. இன்றைக்கி எல்லா மக்களும் சந்தோஷப்படுறாங்க, சிலர் அதுக்காக போய் ஹெல்ப் பண்ணுவாங்க, சிலர் அவங்கள கூப்பிட்டு வச்சு ஒரு விருந்தெல்லாம் கொடுத்து பிரசங்கம்லாம் பண்ண வைப்பாங்க. அப்போது ஒரு சகோதரிக்குள் ஆண்டவர் போட்ட ஒரு விதை, அதை நம்மகிட்ட அவர் ஷேர் பண்ணி நம்ம அதை என்கரேஜ் பண்ணோன்னு பாருங்கள், இன்றைக்கி சர்ச்சுக்கு அது ஒரு மினிஸ்ட்ரி ஆகி போச்சு. அதே மாதிரி ஒரு மாதம் ஒரு குடும்பத்தை தெரிந்து மாதம் ஒரு வருவாய் கிராமம்னு ஒரு ஊழிய திட்டத்தை வச்சுருக்கோம். ஒரு மாதத்துக்கு ஒரு கிராமம், ஒரு ரெவன்யூ டிஸ்ட் வில்லேஜ், அந்த வில்லேஜுக்கு 3 தடவை போகிறது, 3 சண்டே ஈவினிங் போகிறது. ஒரு வேன் நிறைய போவார்கள் ஆண்களும் பெண்களுமாக. அது போய் முதல் ரெண்டாவது அந்த வாரத்தில் பிடிச்சி வச்சு அடித்து கோவிலுக்குள்ளே கொண்டு வச்சு திருநீர் அது இதெல்லாம் பூசி பயங்கரமாக பண்ணிட்டாங்க. அது வேர்ல்டு வைடாக வைரலாக போயிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா டிவியில் கூட அதை காட்டினாங்க. நீங்கள் கூட பார்த்தீங்களா என்னதோ, சில ஆண்டுகள், ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு கடமலை ஒன்று சப விசுவாசிகள் 2 சகோதரர்கள். நான் நினச்சேன், ஐயோ நம்ம ஊழி திட்டமே இதோட முடிஞ்சு போவோம், இனி யார் போவார்கள். அடுத்து பார்த்தா நல்லா போகிறாங்க, இன்னைக்கும் போயிட்டே இருக்காங்க. அல்லேலூயா. அப்போ சுவிசேஷம் என்பது சபையினுடைய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. சுவிசேஷத்தை சபை அறிவிக்க அறிவிக்கத்தான் தேவராஜ்யம் கட்டப்படும். பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லி நம்ம பின்வாங்கணும்னா சாத்தான் மொத்தமாக சுவிசேஷத்தின் வாசலை என்ன பண்ணிடுவான், மூடிடுவான். ஆகவே உங்களில் யாருக்குள்ள அந்த பாரம் இருக்கிறதோ நீங்கள் அதற்காக ஜெபிக்கணும். அந்த காரியங்களுக்காக நீங்கள் ஊழியர்கிட்ட பேசி நீங்கள் செயல்பட தொடங்க வேண்டும். அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கிறது என்பது மிக முக்கியம். சரி, இனி மூன்றாவது சியோனை குறித்த ஒரு காரியத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 35:10 வாசிக்கலாம். 35:10. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சொல்லுகிறார், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், அப்பொழுது நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். அல்லேலூயா. இது எதை காட்டுகிறது? நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதை காட்டுறது. அதுக்கும் சியோன்னு சொல்லி பேர். இப்போ பைபிளில் இன்னும் சில இடங்களில் பார்த்தால் சியோன் கர்த்தர் வாசம் பண்ணும் ஸ்தலம் என்று நாம் பார்க்க முடியும். கர்த்தர் வாசம் பண்ணும் ஸ்தலம், கர்த்தர் வாசம் பண்ணும் ஸ்தலம். அதே வேளையில் சிலர் எழுத்தின்படியே அங்கே புதிய எருசலேமுக்குள் ஒரு சியோன் மலை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு பைபிளில் கரெக்டான ஆதாரங்கள் கிடையாது. எருசலேம், புதிய எருசலேமை பற்றி வெளிப்படுத்தலில் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை படித்து பார்க்கும் பொழுது, அந்த எருசலேம் இந்த பூமியில் உள்ள எருசலேமில் ஒரு சைடில் சியோன் மலை இருக்கிற மாதிரி, கர்த்தர் கட்டுகிற எருசலேமில் சியோன் மலை இருக்கிறதாக தெளிவான ஆதாரங்கள் இல்லை. ஆனால் ஒரு கூட்டத்தார் வந்து அதை சொல்லுவாங்க, அந்த சியோன் அங்கே இருக்கு, அங்கே நாங்கள் தான் போவோம்னு சொல்கிறாங்க. யார்? அவங்க ஊழியக்காரங்க மட்டும், அவங்க ஸ்தாபனத்து ஊழியக்காரங்க மட்டும்தான் போகணும்னு வேறு சொல்கிறாங்க. அதிலே தெரியுது இது சரியான உபதேசம் அல்லன்னு சொல்லிட்டு. அப்போ பாருங்கள், அங்கே சியோன் சியோன்னு சொல்றது என்னன்னா, ஞானார்த்தமாய் சொல்லப்படுவது. அல்லேலூயா. அது எங்கிருந்து வருது? இந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த ஸ்தலம் பூமி, அதுல ஒரு எருசலேம், அதுக்குள்ள ஒரு சியோன். அதை வச்சுதான் இந்த ஞானார்த்தமா இந்த தீர்க்க தரிசனங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கு, வந்துட்டு இருக்கு. அப்ப அதுல சபையை குறித்த வெளிப்பாடுகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கர்த்தர் வாசம் பண்ணும் சியோன் என்பது தேவ சமூகம். அல்லேலூயா.
அது ஒரு குறிப்பிட்ட இடம் அப்படின்னு நம்ம திட்டமா லிட்ரலா எழுத்தின்படி ஒரு இடம்னு சொல்ல முடியல. ஆனால் ஞானார்த்தத்தின்படி ஒரு ஆவிக்குரிய இதாக அதை எடுத்துக்கொள்ள முடியும். தேவன் இருக்கிற இடத்தை குறித்து பைபிள் சொல்லுகிறது. அப்ப அங்கதான் சொல்லுகிறது, அங்கே ஒரு நாள் நாம் நித்தியத்தில் பிரவேசிப்போம், நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலையில் இருக்கும். எப்பொழுது? நாம் சியோனுக்கு வரும் பொழுது. அல்லேலூயா. அது அந்த பரம சியோன் என்று சொல்லுகிற அந்த அனுபவம். அதைத்தான் எபிரேயர்களது நிருபம் 12:22 சொல்லும் பொழுது, நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் தொடர்ந்து வாசிங்க. ஸ்தோத்திரம். அப்ப இது எதை காட்டுகிறது? நாம் இன்றைக்கு இந்த சியோன் மலை இடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறோம். வந்து சேர்ந்திருக்கோம், இனிதான் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். இனிதான் அந்த கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாகிய ஞானார்த்தமாய் சொல்லப்படுகிற சியோன் புதிய எருசலேம் அங்க நம்ம போறோம். என்ன புதிய எருசலேம் என்பது ரொம்ப கிளியரா லிட்டரலாவே சொல்லியிருக்கு, எழுத்தின்படியே சொல்லியிருக்கு. சியோன் என்பது அதனுடைய ஞானார்த்தமான பெயர். சோ அங்க ஒரே இடம் தான், தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் அங்கே இருப்பார், நாமும் அங்கே இருக்க போகிறோம்னு சொல்லி ரொம்ப கிளியரா இருக்கு. அங்கதான் போறோம், அதுதான் பரம சியோன், அதுதான் பரம எருசலேம். என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்ள வேண்டாம், ஒரே இடம் தான். சோ இங்கே நாம் இனிதான் போக போறோம், ஆனால் இப்பொழுதே வந்து சேர்ந்தீர்கள். இது எதை காட்டுதுன்னா, கொலோசையர் 3 இதுல பார்க்கிறோம், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை என்ன பண்ணுங்க, தேடுங்கள். ஏன்னா உங்க ஜீவன் இப்பொழுதே கிறிஸ்துவோடு கூட பிதாவுக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படி சொல்றார். அப்ப இப்பொழுதே நீங்கள் உன்னதத்தில் வீற்றிருக்கிறீர்கள் என்றும் வருது. ஆனா நம்ம எங்க இருக்கிறோம், பூமியில தான் இருக்கிறோம். ஆனா நம்முடைய அந்த அந்த நிலைப்பாடு, நம்ம நிக்கிற இது, அந்த அனுபவம் என்னன்னா, நம்ம கர்த்தருடைய வலது பாரிசத்தின் அனுபவத்தை பெற்றவர்கள். அல்லேலூயா. பூமியில தான் வாழுகிறோம், பட் அதற்காக அதுல இணைக்கப்பட்டவர்களாய் அதற்காக வாழுகிறோம். அதே வார்த்தையின்படிதான் இங்க நம்ம சியோன் மலையிடத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள்னா, நம்ம ஒரு நாள் ஆண்டவரோட இருக்க போறோம். அந்த அனுபவத்துக்கு தான் எங்க வந்திருக்கோம், சபைக்குள்ள வந்திருக்கிறோம். சோ நம்முடைய தரிசனம், நம்முடைய எதிர்கால சிந்தை எல்லாம் பரலோகம். அல்லேலூயா. அந்த புதிய எருசலேம் என்கிற மோட்ச பட்டணம், அந்த நித்தியமாய் கர்த்தரோடு கூட வாசம் பண்ணக்கூடிய அனுபவம், இதை நம்ம நினைக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இனி கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் 14:1, பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமும் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப இந்த கூட்டத்தார், நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அவங்க உபதேசம் பண்ணும்பொழுது இதுதான் சொல்லுவார்கள், இந்த கூட்டத்தார் தனி என்று சொல்லுவார்கள். அப்படி அது அவருடைய உபதேசம். ஆனா இங்க நம்ம பார்க்கும்போது இங்கே ஒரு யோவானுக்கு ஒரு சியோன் மலை காட்டப்படுது, அதுல 144,000 பேர் நிற்கிறார்கள். ஆனா நிற்கிறவர்கள் யார் என்று கீழே விளக்கம் வருது, அவர்கள் 4 ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. அல்லேலூயா. அதுக்கு சிலர் கொடுக்கிற விளக்கம், கல்யாணம் பண்ணாதவர்கள் இவர்களே. இங்க என்ன போட்டிருக்கு, ஸ்திரீகளால், ஸ்திரீனால்னு சொன்னால் அது அவங்க சொல்றது கொஞ்சம் ஒத்துக்கலாம். இது என்ன சொல்லியிருக்கு, ஸ்திரீகளால் கரைப்படுத்தாதவர்கள். ஆனா உண்மையில இதனுடைய அர்த்தம் என்னன்னா, பேர் கிறிஸ்தவ சபைக்காக்கும் ஸ்திரீன்னு பேர், பாபிலோன் ஸ்திரீ. அதுதான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள ஆவிக்குரிய விளக்கம், பாபிலோன் ஸ்திரீ. இந்த பக்கம் சியோன் குமாரத்தி, ரெண்டு பேர். இந்த சியோன் குமாரத்திகள் அல்லது எருசலேமின் குமாரத்திகள்னு சொல்லப்படுகிற நாம தான் கிறிஸ்துவின் மனவாட்டி. அந்த பாபிலோன் குமாரத்தின்னு சொல்லப்படுறது அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டி. இப்போ இந்த ரெண்டு கூட்டம் தான் உலகத்தில் ரெடி ஆகி கொண்டே இருக்கிறது.
கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றும் எல்லா காரியங்களும் பாபிலோனிய சகல காரியங்களையும் பெற்றிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதான் அந்த பாபிலோனிய ஸ்பிரிட். ஸோ இதை நம்ம புரிந்து கொள்ளணும். உண்மையில் அதைத்தான் சொல்லியிருக்கு, ஸ்திரிகளால் கரைப்படுத்தாதவர்கள். இன்னொன்று அதோடைய இன்னொரு விளக்கம், விபசாரங்கள் போன்ற சுத்தங்கள் இல்லாதவர்கள். அடுத்து கற்புள்ளவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்ப இந்த கூட்டம் தான் இயேசுவின் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிற கூட்டம். அல்லேலூயா. முதற் பலன் உயிர்த்தெழுதல் என்று அதுக்கு தான் பெயர், முதற் பலன்கள். இயேசு வருவார், அப்பொழுது முதலாவது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் என்ன செய்வார்கள், முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவரை போய் சந்திப்போம்னு சொல்லியிருக்கு. இப்படி சந்திக்கப்படுகிறவர்கள் அடுத்த 7 ஆண்டுகள் ஆகாயத்தை இதுல பரலோகத்திலே ஆண்டவரோடு ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் சொல்லுகிற அந்த 7 வருடம், அப்பொழுதுதான் இங்கே அந்திகிறிஸ்துவனுடைய 7 வருட ஆட்சி. அதன் முடிவிலே கிறிஸ்துவோடு கூட நாம் இறங்கி வருகிறோம், எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள். இறங்கி வரும்பொழுது சகரியா 14:4 சொல்லியிருக்கிறது, அவருடைய பாதங்கள் எருசலேமுக்கு கிழக்கே இருக்கிற ஒலிவமலையிலே நிற்கும். அது எழுத்தின்படி ஒலிவமலையிலே நிற்கும். அப்போ இந்த கூட்டம் நம்ம எல்லாம் வந்து மலையின் மேல் நிற்கிற காட்சின்னு சொல்லும் பொழுது அது என்ன காட்சி, ஆண்டவரோடு 2ஆம் வருகையிலே நாமும் இறங்கி நிற்கிற காட்சி. அதை சியோன் மலைன்னு ஏன் சொன்னாரு, இந்த ஞானார்த்தத்தின்படி சொன்னார். அல்லேலூயா. சியோன் சபை, சபையாகிய சியோன், இந்த சியோன் சேர்ந்து வந்து ஆண்டவரோட மலையின் மேல் என்ன செய்கிறது, இறங்கி நிற்கிறது தான் அந்த ஞானார்த்தத்தின்படி சொன்னார். மற்றபடி இதை வச்சுட்டு அங்கே ஒரு மலை இருக்குன்னு நம்ம திட்டமா என்ன செய்ய முடியாது, அறிவிக்க முடியாது. ஒருவேளை இருந்துன்னா எனக்கும் சந்தோஷம்தான் என்ன, ஆனா பைபிள்ல எழுதப்பட்ட வார்த்தையை வச்சுட்டு நம்ம இதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, அப்படி விளக்கம் கொடுக்க முடியாது. ஸோ நாம் இறங்கி நிற்போம் ஒலிவமலையிலே, அப்பொழுதுதான் அர்மகதோன் யுத்தம் தொடங்கும் என்று பைபிள் சொல்லுது. அர்மகதோன் யுத்தத்தை இயேசு ஜெயித்து அந்திகிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி வலுசர்ப்பமாகிய சாத்தானை முறியடித்து இந்த உலகத்தில் 1000 வருடங்கள் அரசாட்சி செய்வார். அல்லேலூயா. அப்ப நாம் அதுக்கு தான் இறங்கி வர்றது, சியோன் மலையில் இறங்கி இது இந்த மீட்கப்பட்ட கூட்டம் இயேசுவோடு 1000 வருஷம் என்ன செய்ய போகிறோம், இந்த உலகத்திலே வாழப்போகிறோம், ஆழப்போகிறோம். அதுக்கு பிறகு ஆண்டவர் சாத்தானை மறுபடியும் கட்டவிழ்த்து விடுவார், திரும்ப அவன் பிரச்சனை பண்ணி எருசலேமிலே ஒரு யுத்தத்தை கொண்டு வருவான், அதுதான் கடைசி யுத்தம். அந்த யுத்தத்திலே இயேசு ஜெயிப்பார், அதுக்கு பிறகுதான் சாத்தானுக்கு முடிவு கட்டுவார், இந்த உலகத்துக்கும் அப்புறம் முடிவு கட்டிடுவார். அவர் நியாயம் தீர்ப்பார், வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாயம் தீர்ப்பார். அதுக்கு பிறகு அந்த பழைய வானம் பழைய பூமி எல்லாம் அழித்து விட்டு புதிய வானத்தையும் புதிய பூமியும் உருவாக்குவார். அப்பொழுதுதான் அவர் கட்டி எழுப்புகிற அந்த புதிய எருசலேம் என்ற பட்டணம் பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். அதுதான் அவன் கண்டான், பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை கண்டேன். அது இப்போ அங்கே பரலோகத்திலே கட்டி எழுப்பப்படுகிறது. யோவான் 14 இயேசு சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன், அதான் புதிய எருசலேம், அதுதான் நித்தியத்தை ஆளப்போகிற கேபிட்டல் சிட்டி, மோட்ச பட்டணம், அது ராஜதானி பட்டணம், அங்கேதான் நம்மளை குடியேற்றுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. அது ஞானார்த்தமாய் சியோன் என்று அறியப்படுகிறது, கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம், கர்த்தரோடு நாம் வாசம் பண்ணுகிற அழகான ஸ்தலம். ஸோ பூலோகத்திலே ஒரு சியோன், ஆவிக்குரிய விஷயத்திலே இன்றைக்கு சபைதான் அந்த சியோன், இனி தேவ சமூகம் அந்த சியோன், அங்கே நாம் சென்றடைய போகிறோம். அல்லேலூயா. இப்பொழுது நாம் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பூமியிலே நாம் இருக்கும் பொழுது நம் சியோனாகிய சபைக்காக வைராக்கியம் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஒரு நாள் பரம சியோனிலே கர்த்தர் நம்மை சேர்க்க போகிறார். அன்றைக்கு நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலையின் மேல் இருக்கும். நாம் இயேசுவோடு கூட நிற்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நோக்கி பாருங்க, வாய் திறந்து ஆண்டவரோட பேசுவோம், ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
சியோன் சிகரத்தின் நாதம் சிறந்த மகிமையின் கீதம், சியோன் சிகரத்தின் நாதம் சிறந்த மகிமையின் கீதம். இயேசுவின் சமூகம் இன்னிசை கானம், என்ன பேரானந்தம் ஆனந்தம். இயேசுவின் சமூகம் இன்னிசை கானம், என்ன பேரானந்தம் ஆனந்தம். சியோன் சிகரத்தின் நாதம் சிறந்த மகிமையின் கீதம், சியோன் சிகரத்தின் நாதம் சிறந்த மகிமையின் கீதம், சியோன் சிகரத்தின் நாதம் சிறந்த மகிமையின் கீதம். ஹல்லேலூயா! அந்த சியோனின் வாஞ்சை நம்முடைய உள்ளங்களில் பெருகுவதாக. க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! அந்த சபையை குறித்த ஒரு வாஞ்சை, பரம சியோனை குறித்த ஒரு வாஞ்சை எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்வை நிரப்புவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா! பரலோகமாகிய சியோனை வாஞ்சிக்கிறவர்கள் கண்டிப்பாக இந்த சியோனையும் வாஞ்சித்தே ஆக வேண்டும், வாஞ்சிக்கத்தான் செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! சபையை பற்றி உள்ளத்திலே சந்தோஷம் இருக்கிறதா? சபையிலே கர்த்தருடைய செயல்களை விவரித்து சொல்லுகிறீர்களா? ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சியோனுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன் சொன்னார். ஹல்லேலூயா, காயங்களை கட்டுவேன் என்று சொன்னார். நான் உன்னை ஆறுதல் படுத்தி உன்னை ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுவேன் சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! இன்று ராத்திரி வேளை அந்த கிரியை செய்யும் ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படியான கிரியைகளை ஒவ்வொரு உள்ளங்களிலே கர்த்தர் செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். யார் காயத்தோடு இருக்கிறார்கள், யார் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறார்கள், யார் வியாதியோடு பலவீனத்தோடு காணப்படுகிறார்கள், இயேசுவின் நாமத்தாலே இன்று ராத்திரி வேளை ஒரு அதிசயம் நடக்க வேண்டுமே. கர்த்தரின் செயல் வந்து வெளிப்படணுமே. காலமெல்லாம் விவரித்து சொல்லத்தக்கதான ஒரு செயல் வெளிப்படட்டும் ஆண்டவரே. காலமெல்லாம் என் வாயினால் சாட்சி சொல்லத்தக்கதால் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. நல்ல வாய் திறந்து கூப்பிடுங்க, வாய் திறந்து கூப்பிடுங்க, இயேசுவே என்று கூப்பிடுங்க. உங்கள் பிரச்சனைகளை சொல்லி கூப்பிடுங்க, இயேசு உங்களுக்காக ஒரு செயல் செய்யட்டும். அந்த செயல் கர்த்தருடைய சியோனிலே நீங்கள் விவரிக்கத்தக்க செயலாய் மாறட்டும். ஒரு லபா சந்தூரா ரிபா லபா கபா ரதுரா சந்தூனா ஒரு கபா லபு கபா ரதுனா ஷலா பௌரி அந்தரா ஷபா லபு கபா உரியா. கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், அந்த காரத்துண்ட வல்லமைகள் அழிக்கப்படட்டும். பிசாசின் கிரியைகள் இன்றைக்கு அழிந்து போகட்டும், பிசாசின் கிரியைகள் அழிந்து போகட்டும். ஓ, வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது ஆவியானவர் கொடியேற்றுகிறீர், கொடியேற்றுகிறீர், கொடியேற்றுகிறீர். நீர் கொடியேற்றினால் அந்த எல்லை தாண்டி சத்துரு வர முடியாது, வர முடியாது, வர முடியாது. ஆமென், இது கர்த்தருடைய கொடி. கர்த்தருடைய கொடி இருக்கிற இடத்துல அதை கிராஸ் பண்ணி சத்துரு வர முடியாது. ஆமென், 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! பார்வோனின் பொல்லாத பட்டயங்களுக்கு விலக்கி காக்கிற தேவனே, பார்வோனின் பொல்லாத பட்டயங்களுக்கு விலக்கி காக்கிற தேவனே. உல ரப லபு கத்துரா சத்துரா துரா பல பு கபாரி ஹால மாஷாலா. எல்லா தாக்குதல்கள், எல்லா ஆயுதங்கள், எல்லா போராட்டங்கள், எல்லா மந்திரவாத தில்லிச்சுனிய கிரியைகள், எல்லா விடுதலையாக மனம் திறந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! ஓ க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும், பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு பலமான கிரியை வெளிப்படட்டும். ஆண்டவரே, ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன்னு சொன்னீங்க, சியோனுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன்னு சொன்னீங்க. இந்த ராத்திரி இந்த வேளை யாருடைய சரீரத்தில் வியாதி இருக்கிறதோ, யாருக்கு பலவீனம் இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தில் சியோனுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணும். உம்முடைய சியோன், இவர்கள் உம்முடைய சியோன், இவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடும், இவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடும். இப்பொழுதே ஆரோக்கியப்படுத்தும், இப்பொழுதே. ஆமீன், கழுவுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது ஆகட்டும். ஆமீன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு ஓ உன்னை கிருபையினால இரக்கங்களினால முடிசூட்டுகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமீன், இந்த வசனம் ஒவ்வொருவர் மேல் இறங்கட்டும் கர்த்தாவே.
உங்களுடைய சரீரத்துல இறங்கட்டும் ஆண்டவர. இது உங்க வார்த்தை, இது ஆவியும் ஜீவனுமாயிருக்கிற வார்த்தை. வார்த்தை அனுப்பி குணமாக்குகிற கர்த்தர், இந்த வார்த்தையினால் ஒவ்வொரு சரீரங்களை காயங்களை கட்டுகிற கர்த்தாவே, இந்த ராத்திரி காயங்களை கட்ட வேண்டும் அப்பா. எந்த உள்ளம் காயப்பட்டிருக்கிறது, எந்த உள்ளம் இடரல் அடைந்திருக்கிறது, எந்த உள்ளம் வேதனை மேல் வேதனை அடைந்து கொண்டிருக்கிறது, இயேசுவின் நாமத்தில் அந்த காயங்கள் கட்டப்படுவதாக, இவர்களுடைய பிரகாசம் மறுபடியும் புதுப்பிக்கப்படுவதாக. என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உன் மதில்கள் என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஓ தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். எங்கள் எல்லைகள் எல்லாம் நீங்க பாதுகாக்கிறீங்க, எங்களை உள்ளம் கையில வரைந்து வைத்திருக்கிறீங்க. தேங்க் யூ லார்ட். துக்கப்பட்ட உள்ளங்கள் இன்னைக்கு மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவரே, சியோனுக்கு ஆறுதல் செய்யும் பொழுது வனாந்தரம் ஏதேனாய் மாறும் என்று சொன்னீரே, துதியின் சத்தம் மறுபடியும் உண்டாகும் என்று சொன்னீரே. கர்த்தருடைய கிரியை ஒவ்வொரு வாழ்விலும் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ இந்த ராத்திரி வேளையிலே சியோனே நீ சுவிசேஷகி, சியோனே நீ சுவிசேஷகி. அந்த வார்த்தை எந்த உள்ளத்துக்குள் இறங்கி கொண்டிருக்கிறது? சியோனே நீ ஒரு சுவிசேஷகி, நீ ஒரு சுவிசேஷகி. இந்த வார்த்தை யாருக்குள் இறங்குகிறதோ அவர்கள் மேல் கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தை வைக்கிறார். நீ இயேசுவை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட மகள், தெரிந்து கொள்ளப்பட்ட மக, உனக்கு ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஓ அத்தும பாரத்தினால் உன்னை நிரப்புகிறார், சுவிசேஷ தரிசனத்தால் உன்னை நிரப்புகிறார், உன்னை கொண்டு அநேகரை மீட்க போகிறார், உன் வார்த்தையினால் அநேகர் இயேசுவை அறிய போகிறார்கள், அதனுடைய வாழ்வு சியோனுக்கு நேராய் திரும்ப போகிறது. எஸ் ஹல்லேலூயா. ஒரு அலம சலம கபவரியா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சுவிசேஷகியா எழும்பும் பொழுது பாபிலோனுக்குள் கட்டப்பட்டிருக்கிற சியோன் குமாரத்திகள் விடுதலையாக போகிறார், விடுதலையாக போகிறார்கள். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று பாபிலோனில் கட்டப்பட்டிருக்கிறார், இன்று பாபிலோனிய கிரியைகளை சில கிறிஸ்தவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் உன் மூலம் விடுதலையாக்கப்படுவார், விடுதலையாக்கப்படுவார்கள். மகளே, மகனே, கர்த்தர் உனக்குள் வைத்த அக்கினி அது சும்மா இருக்காது, இனி அது பற்றி எரியும், இனி அது பற்றி எரியும். சபா ரபா லபா கர துனா சா லிகா ரபா ஷலா பக்கபா ரபா ஷலா. சியோன் என்னும் சுவிசேஷகியே உலக்கபா ரபௌதரா கமான் அஷலபௌரி அந்தலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இழந்து போன அந்த பாரத்தை மறுபடியும் கத்த உனக்குள்ள ஊட்டி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் நீ ஆத்துமாக்களை பார்த்தா கண்ணில உனக்கு கண்ணீர்ல நீ இருப்பா, அழுது ஜபிப்பா, அழுது ஜபிப்பா, கண்ணுல தானா கண்ணீர் வரும். ஐயோ இவள் ரசிக்கப்படலையே, இவங்க நரகத்து போயிருவாங்களே என்ற ஒரு பாரம் உன்னை நிரப்போ. இன்றைக்கு எங்கே மகளே, இன்றைக்கு அந்த பாரம் எங்கே மகனே? ஆனால் மறுபடியும் கத்தர் உனக்கு தருகிறார், மறுபடியும் கத்தரதை உயிர்ப்பிக்கிறார். ஒரு அல்லாபா சந்து நகமாரி அந்தனா. ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட. பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த பாரத்தை. ஓ தேங்க் யூ. எல்லாரும் கரங்களை நீட்டி ஆண்டவர் நோக்கி பார்த்து அந்த பரம சியோனியன் மகிழ்ச்சியாய் மாறட்டும். எல்லாரும் கேளுங்க, இந்த உலகத்தில் என்ன இருந்தாலும் சரியப்பா, அந்த பரம சியோன் தான் எனக்கு மகிழ்ச்சியா மாறணும். நானும் வருகையில் இயேசுவோட நிற்கணும். நீங்கள் திரும்ப இறங்கி ஒலிவு மலையில் வரும்பொழுது உங்களுக்கு கூட நிற்கணும். நீங்கள் எருசலேமிலே, புதிய எருசலேமிலே வரும்பொழுது நானும் உங்களோடு கூட இருக்கணும். அப்பா அந்த நித்திய மகிழ்ச்சி, அந்த நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரமசியோன் என் வாஞ்சையாய் மாறட்டும், பரமசியோன் என் வாஞ்சையாய் மாறட்டும். இந்த அழிந்து போகிற பூமி என் வாஞ்சையாய் மாறிவிட வேண்டாம், இந்த அழிந்து போகிற பூமியுடைய பணம் பொருள் செல்வம் என் வாஞ்சையாய் மாறிவிட வேண்டாம். ஓ பிரைஸ் தி லார்ட். பதவியோ பட்டமோ எல்லாம் மாறி போகும், பரமசியோன் அழியாத பட்டணம். ஹல்லேலூயா. அந்த வாஞ்சையால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே.
க்ளோரி ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ க்ளோரி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். கே ஆனவாய் ஜெப வீர சிலுவை ஏறி செல்லுவோம். வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். ஹல்லேலூயா. என்ன அழகான காரியம், சியோனிலே சுவிசேஷக ஜெப ஐக்கியத்தை காணுவோம். ஹல்லேலூயா. இந்த சியோனிலே சுவிசேஷத்துக்காய் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். இந்த சியோனிலிருந்து சுவிசேஷம் அறிவிக்க புறப்பட்டு போகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எத்தனை அழகாயிருக்கு. இன்றைக்கு கர்த்தர் அந்த கிருபையை அநேகருக்குள் வைப்பாராக. ஹல்லேலூயா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது ஒரு புதிய ஆத்மாவோடு வாருங்கள், ஒரு புதிய நபரோடு வாருங்கள். நீங்கள் இருதயத்தில் அந்த அக்னி பற்றி எறிய இடம் கொடுத்தா போதும், தானா நடக்கும். உங்களுக்கு திறமை இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியுமா தெரியாது, அதெல்லாம் விஷயம் இல்லை. உனக்குள் அந்த ஆத்ம பாரம் என்கிற அக்னி பற்றி எரிகிறதா, அது ஆட்டோமேட்டிக்கா ஆத்மாக்களை ரட்சித்து உள்ள கொண்டு வந்தது. என்ன ரட்சிப்பு? தேவனுடைய கிரியை, ரட்சிப்பு தேவனுடைய கிரியை. நம்மளை ஜஸ்ட் ஒரு பாத்திரமா தான் பயன்படுத்துவார், ஜஸ்ட் ஒரு கருவியா தான் பயன்படுத்துவாரு. அதுக்கு தேவை இந்த அக்னி. கர்த்தரதை நல்லா தூண்டி எழுப்புவாராக, எழுப்புவாராக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த சியோனுக்கு பாக்கியம் உள்ள பாக்கியசாலிகளாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இன்றைக்கு சபையாகிய சியோன்ல வச்சிருக்கிறார். இதிலே நாம் வளர சந்தோஷப்பட முன்னேற கர்த்தர் கிருபை அளிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாம் ஆறுதல் அடைந்து பலனடைவது போல பிறரை பலப்படுத்துகிற சுவிசேஷ ஊழியம் செய்யக்கூடிய கிருபை தரும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். எல்லாவற்றுக்கும் மேலா இந்த பரமசியோனையே வாஞ்சித்து இந்த உலகத்துல வாழும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, சியோனிலே எங்களை கூட்டி சேர்த்தீங்கப்பா. அந்த பரமசியோனுக்காக ஆயத்தமாவதற்கு இந்த பூலோக சியோனாகிய சபைக்குள்ளே வைத்திருக்கிறீங்க. ஒவ்வொருவரும் அதை உணர்ந்தவர்களாக நாங்கள் இந்த சியோனுக்குள் வரும்பொழுது எத்தனை எத்தனை பாக்கியம், ஆறுதல் தருகிறீர், காயம் கட்டுகிறீர், எங்களை ஆரோக்கியத்துக்குள் நடத்துகிறீர். ஆண்டவரே, எங்களுக்காக வல்லமையான செயல்களை செய்கிறீர். நாங்கள் விவரித்து சொல்லக்கூடிய அளவுக்கு செயல்களை நடப்பிக்கிறீர். இன்னும் எத்தனை பாக்கியங்கள், அதை உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நிறைவாய் கொடும், நிறைவாய் கொடும். ஆமென். ஆண்டவரே, அவர்கள் புறப்பட்டு வீடுகளுக்கு போகும் பொழுதே அவருடைய உள்ளம் ஒரு வித்தியாசமான உள்ளமாய் மாறட்டும். ஆண்டவரே, அந்த சிந்தனை ஒரு வித்தியாசமான சிந்தனையாய் மாறட்டும். அந்த தெய்வீக கிரியை நிறைந்த சிந்தனையாக, தெய்வீக கிரியை நிறைந்த ஒரு இருதயமாய் மாறி ஒரு புது அனுபவம் உண்டாக ஜெபிக்கிறோம். அதோடு கூட சியோன் என்னும் சுவிசேஷகியே, இன்றைக்கு இந்த ஈரோடு சபையை பார்த்து கர்த்தர் சியோன் என்னும் சுவிசேஷகியே என்று அழைக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு சபைகளை பார்த்தும் அப்படித்தான் அழைக்கிறார். இயேசு பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து மீட்பை உண்டு பண்ணினார். அதை சொல்லுவது சியோன் என்னும் சுவிசேஷகியே உன்னுடைய முதலாவது கடமை. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் அந்த பாரத்தை கர்த்தர் தருவாராக. ஆண்டவரே, அந்த பாரத்தினால் நிரப்புங்க, அந்த பாரத்தினால் நிச்சயம் நிரப்புங்க. எங்கள் சொப்பனங்கள் எல்லாம் அதுவாய் மாறட்டும் அப்பா. ஆத்மாதாயமே எங்கள் துடி துடிப்பாய் மாறட்டும். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யும். எங்களுக்குள் பற்றி எறிகிற ஆத்ம பாரம் தானாய் மக்களை உமக்குள் நடத்தக்கூடிய அளவுக்கு பெரிய கிரியைகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த கிரியை செய்வீராக. பரமசியோனை குறித்து வாஞ்சித்தவர்களாய், உலகத்தை ஜெயித்தவர்களாய், உலக ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்தவர்களாய், ஓ பரமசியோனுக்காக வாஞ்சித்து வாழுகிற ஜனமாய், வருகைக்கு ஆயத்தமாகிற ஜனமாய் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. இந்த உலகத்திலே தேவையான நன்மைகள் யாவும் செய்து
புத்திர பாக்கியம் கொடுத்து, விவாக காரியங்கள் நடக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு அதை செய்து, வேலை வாய்ப்புகளை கொடுத்து, படிக்க வாய்ப்புகளை கொடுத்து, எல்லா நன்மைகள் கொடுத்து, பொருளாதார ஆசீர்வாதங்கள் கொடுத்து, குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. தேவனுக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இவர்களும் உமக்கு பயப்படுகிறவர்களாய், உமை தேடுகிறவர்களாய் இருந்து குறைவற்ற வாழ்க்கை செய்ய உதவி செய்யுங்க தகப்பனே. ஆசீர்வதியும் இந்த சபை இன்னும் வளரட்டும், மேன்மை அடையட்டும். கட்டடப்பணி இவர்கள் நினைக்கிறத பார்க்கிலும், ஜெபிக்கிறத பார்க்கிலும், திட்டமிடுகிறத பார்க்கிலும் துரிதமாகவும் நேர்த்தியாகவும் மேன்மையாகவும் நடைபெற என் கர்த்தர் அதை பொறுப்படுத்தி நடத்தி தரும்படி ஜெபிக்கிறோம். ஆமென். லட்சங்களை தாரும் ஆண்டவரே, உமக்கு லட்சங்கள் லேசான காரியம் அல்லவா? எங்களுக்கு தான் அது பெருசா தெரியுதப்பா. உங்களுக்கு அது லேசான காரியம். கர்த்தர் அதை தந்து ஆச்சரியமாய் நடத்தும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஊழியர் குடும்பத்தை ஆசீர்வதியும், அன்பான ஊழியர்களை ஆசீர்வதியும், எல்லார் மேலும் கிருபை வையும். சகல துதி கனம் மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே.